ஆதியோட பிறந்தநாள் இந்த 22 வருஷமா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய கருணையும் அருளும் அவனுக்கு கிடைச்சிருக்கு என்னைக்கும் அது கிடைக்கணும் என்னங்க எங்க போயிட்டார் இவரு என்ன பைக் அடிச்சு பார் பஜாஜ் பல்சர் விளையாடாதீங்க இந்த பைக் யாருக்கு ஏய் இந்த வயசுக்கு மேல நானா பைக் ஓட்டுவேன் நமாதி கி बर्थडे பிரசன்ட் எப்படி இருக்கு யார கேட்டு வாங்குனீங்க கடக்கர்ன கேட்டு வாங்குனே ஏ போதும் தினம் பேப்பர்ல இங்க ஆக்சிடென்ட் அங்க ஆக்சிடென்ட் எத்தனை நியூஸ் வருது கேஸ் ஸ்டவ் வெடிக்குதுன்னு தினம் பேப்பர்ல வருது இல்ல அதுக்காக நீ சமயல் பண்றத நித்திட்டியா என்ன இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அவன சப்போர்ட் பண்றதனால தான் அவனுக்கு எம்எல்ல பயமே இல்லாம போயிடுச்சு இது பாரு குழந்தைங்க பெத்தவங்கள பார்த்து பயப்பட கூடாது பாஸ்ன்னு ஒன்னு இருந்தா போதும் எங்க ஆதி எங்க Yes, and over and over and over. I wanna, wanna, wanna sing. I wanna, wanna, wanna dance. Yeah, yeah. Machi ready, ah. Machi ready, ah. Ready, uh-huh. Okay, 1, 2, 3, 4. I like it. Get my dagger to pull me to the dead. I like it. தமிழக தலைநகரம் அழகான சென்னை என்ன என்னோட தலைநகரம் சென்னை காந்தி பார்ப்பாங்களே ருசிக்கு தடி பத்து பீரோ தசிக்கு தடி ஒத்தையில ஓடி வாடி சென்னை முன்னாடி தில்லாலே தில்லாலே I don't know, mama.
நோக்கி நாம திரகடிப்போமே பட்டதெல்லாம் தூள் பறக்குது, எட்டு திசை திறந்திருக்குது, பட்டி கொட்டி கல கலக்குது, கேட்பாடா கேட்டு பூமி சுத்துக்கடா. Thank you. ஏமா, இன்னைக்கு என் பிறந்த நாள் சொல்லிட்டு இவங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு போடுறீங்களா? இல்ல இல்ல, அது அவனுக்கு மட்டும் தான். அவனுக்கு மட்டுமா? சொத்தெல்லாம் தின்னு தித்திரவு போட்டுருக்கேன். சரி சரி, உன் பர்த்டேக்கு ஒரு சின்ன கிஃப்ட். என்னப்பா வயசாவாவ கிஃப்டும் சின்னதா போயிட்டே இருக்கு. திறந்து பாரு. என்னத்த திறந்து பாக்குறது? பைக். தேங்க்யூப்பா. ஐயோ சரிமா உங்களுக்கு கேன்சர்னு ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லிருந்தா மருந்து கண்டுபிடிச்சிருப்பியா? என்னால யாருக்குமே வருத்தம் வரக்கூடாது, அதனாலதான் சொல்லல. இந்த பழ பொண்ணு சிகரெட்டை விட்டு தொலைக்க கூடாதா? எப்படியும் செத்ததுக்கு அப்புறம் நெருப்பு என்ன சாப்பிட போகுது, அதனால அது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்திலயும் உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? சாக போறவே தத்துவம் தான் பேசுவேன். அனிதா, என்னோட வாழ்க்கைன்ற திருட்டு வீசிடல இப்ப கடைசி ரீல் ஓடிட்டு இருக்கு. அது எப்ப வேணாலும் ஸ்டக் ஆகி மங்கலாகி ஸ்டாப் ஆயிடலாம். நான் அத பத்தி எல்லாம் கவலைப்படல. என்னோட கவலையெல்லாம் இப்ப உன்னை பத்தி தான். நாம காதலிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆனா அதையே நினைச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கையில மீதமுள்ள நாட்களை நீ வேஸ்ட் பண்ணிட கூடாது. யாராவது ஒரு ஆரோக்கியமான ஆளா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணத்துக்கு நானும் வந்து கூட்டத்தோட கூட்டமா நின்று ஒரு கச்சதையை போட்டு அது வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வேணும். அதுக்கு ஒரு 2500 ரூபாய், ஜஸ்ட் 2500 ரூபீஸ் தேவைப்படுது. இந்தாங்க இதுல 3000 இருக்கு. 3000? இந்தா எனக்கு 25 போதும், கணக்கு முடிஞ்சு போச்சு. போய் பத்திரிக்கை அனுப்பு.
ना உயிரோட இருந்தா கல்யாணத்துக்கு வரேன் அப்படி இல்லனா பத்திரிக்கை திரும்பி வந்துரும் இந்த 500 ரூபாய் உன்னோட கல்யாணத்துக்கு இந்த அண்ணனோட போய் படமா வச்சிக்க போ தகிச்சு நான் வரேங்க வரேன்னு சொல்லாத வரேன்னு சொல்லு வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை இருக்குதம்மா இந்த 2500 எப்படி செலவு பண்ணலாம் ஹாய் ஆதி என்னடா பர்த்டே பேபி வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ பைக் போசா அப்பா வாங்கி கொடுத்தது ஓரமா போங்கயா பேசாம பார்க் பண்ணிட்டு நான் கூட நடந்து வாங்கப்பா ஏய் பைக் உடனே நிப்பாட்றா இது பைக்கா பின்ன எனக்கு டவுட்டா இருக்கு செகண்ட் வேர்ல்ட் வார்ல லார்ட் லபக்தாஸ் யூஸ் பண்ண பழைய பீஸ்டா இது இத எடுத்துட்டு வந்து லைட் அங்கங்க டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி ஸ்பெஷல் பிராண்ட் நேம் எழுதி உங்க அப்பா உன்ன சீட் பண்ணிட்டாரடா ஏன்டா இப்பலாம் பேசுற பின்ன என்னடா சைக்கிள்ல போறவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான் அவன் நம்மள திட்டினா அத நான் பொறுத்துக்கிட்டேன் விந்தி விந்தி ஒருத்தன் நடந்து போறான் அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி திட்டிட்டு போறான் இதே என்னால பொறுத்துக்க முடியாது ஏன் இவ்வளவு ஸ்லோவா போறான் பாரு எங்க அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கும்போது 20 கிலோமீட்டர் ஸ்பீட தாண்ட கூடாதுன்னு சொல்லிருக்காரு அதனால நான் அவர்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன் நல்லா படிக்கிறேன் கூட தான் சத்தியம் பண்ணேன் இதுவரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கியா பின்ன உன் கூட சேர்ந்தா கிரவுட் பாக்குது இத பாரு இப்போ நீ 90ல போனீனா நான் பின்னாடி உட்கார்ந்து வருவேன் இல்லாட்டி இறங்கி நடந்து ஒரு 9 டிக்கெட்டிங் அடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் வெரி குட் ரெண்டாவது சொன்னது சரி கிளம்பு போ சாணக்கியா சாணக்கியா 90 90ல போடா போற என்னடா இது குப்பத்தொட்டிக்குள்ள குழந்தை கிடக்குது குடும்பம் நடத்த வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன் குழந்தை குடியா இதா என்னது குப்பத்தொட்டிக்குள்ள குடும்பம் நடத்துறீங்களா ஏன் வீரான குழாய் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா யோ இப்போ என் வீட்டை விட்டு வெளிய போக முடியுமா முடியாதா வராதவன் வந்திருக்கேன் ஏதாவது சாப்பிட்டு போறேன் இன்னைக்கு என்னடா உங்க வீட்ல டிஃபன் இமே தாய் ஏதாவது வந்து விழு வேணா என்ன வேணும் சொல்லி வை இமே வந்து விழ போகுதா டோர் டெலிவரி போல இருக்கு ஏய் யாரா அவன் விழுவடா ஏய் நான் இங்க கத்திட்டு இருக்கேன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க உன் பைக்க பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறமா சொல்றேன்னு சொன்னேனே அத இப்போ சொல்றேன் இப்படி அகால மரணம் அடையும் தெரிஞ்சதா பைக்குக்கு மாலையை போட்டு ஓட்டு வந்தியாடா ஐயோ அத விடு உள்ள இருக்கறவன வெளிய வர சொல்லு ஏய் வெளிய வா ஏய் ரவுடியா ஐ அம் சோ சாரி ஹாய் ஹாய் ஐ அம் மதன் நைஸ் மீட்டிங் யூ எங்க மேல தான் மிஸ் ஆகி யூ ஜஸ்ட் கேரி ஆன் திஸ் பகர் மஸ் ஹவ் கம் இன் தி ராங் சைட் थैंक यू ஏய் மேடம் நில்லுங்க ஏய் இப்ப கேளுடா ஏய் ஆமா நீ என்ன வந்த கக்க கக்கன்னு சிரிச்சிட்டு போயிட்டே இருக்க இது உங்க அப்பா விட்டுறடா அதானே இது என்னோட புது பைக் எங்க அப்பா வாங்கி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு தெரியுமா ஒரு கோடு கூட உள்ள கூட சொல்லிருக்காரு ஆனா நீ அது மேல ஒரு ரோடே போட்டு வச்சிருக்க தெரியுமா அதெல்லாம் இருக்கட்டும் பாரு என் வண்டியை பாரு எப்படி இருக்கு தெரியுமா முதல்ல நீ கிளம்பு எங்க வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பெப்சி குடிக்கலாம் உஞ்ச பாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் கல்ல எதுக்கு பின்ன மோதனா போலீஸ் ஸ்டேஷன் போகாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் உன்ன சரக்கு ரயில வச்சா ஏத்துவாங்க மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துட்டு வாங்க நானே ரிப்பேர் பண்ணி தந்துறேன் ரிப்பேரா இன்னுமே அதல ரிப்பேர் பண்றதுக்கு என்ன இருக்கு ஹலோ தாய்லாந்து கடையில கூட போட்டாக்க பேர்ச்சம்பள கொட்ட கூட தர மாட்டான் தெரியுமா கொட்ட கூட தர மாட்டான் மச்சான் இத பண்ணு மச்சான் பண்றேன் பண்றேன் ஹலோ சப்ளை என்ன தனி தனியா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தகவல் வந்து பஞ்சாயத்து பண்ணுங்க சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க நான் தான் தப்பு பண்ணேன் சாதாரண தப்பா பண்ணிருக்க நீ அவன்கிட்ட லைசென்ஸ் கூட கிடையாது அவன் மேல கொண்டு வந்து கார மோதி இருக்கறியே இத நாங்க சும்மா விட்டுருவோமா ஓஹோ லைசென்ஸ் இல்லையா ஓகே என்ன உள்ள இருந்து பொருள் எடுக்கறியா ஓனா ஆனா ஓனானா இது கையில ஒரு போன் போலீஸ் போலீஸ் போலீஸ்ல வேணாம் மேடம் மேடம் நீங்க பாக்குறதுக்கு சுமாரா இருக்கீங்க கையில வேற போன் வச்சிருக்கீங்க செல் அழகிகளை எல்லாம் போலீஸ் கைது பண்றாங்களா எதுக்கு பிரச்சனை நாம ஃப்ரெண்ட்ஸாவே பிரிச்சுக்கலாமே பை பை டாடா எங்களை விட்டுருங்க எங்க விடுங்க புது கார் கோடு விழுந்திருக்கு 2000 எடுங்க 2000 ஓட 5000 நல்லா கிக்கா இருக்கும் நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கனா அங்க தான் ஒயின் சாப்பிடுறேன் ஐ அம் ஆஸ்கிங் 2000 ரூபீஸ் 2000 ரூபீஸ் ஆ ஒரு நிமிஷம் மேடம் ஆதி உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது என்கிட்ட 250 ரூபீஸ் தான்டா இருக்கு பரவாயில்லையா என்கிட்ட வெறும் 250 தான் இருக்கு அதையே கொடுத்துரு எக்ஸ்கியூஸ் மீ மேடம் டோன்ட் மைண்ட் வெறும் 250 தான் இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க
அப்ப வாட்ச் கொடு வாட்ச் எந்து கொஞ்சம் பலசு இவன் கட்டிருக்கான் பாருங்க அது துபாய் ஏர்போர்ட்ல வாங்குனது கரெக்ட் கரெக்ட் குடுடா குடுடா கேக்குறங்களா குடுடா பைக்க கொண்டு வந்து மோ தெரியல குடுடா மாடர்ன் Dress போட்ட மகாலட்சுமிடா அது குடுடா என்ன இங்க பாருவே குடுடா மேடம் 1 மினிட் என் வாட்ச் கேட்டிங்க அதுக்கு நீ ஃப்ரெண்டோட செயின்லாம் கேட்க கூடாது ஹலோ செயினையும் கொடு குடுடா கலெக்டர் மேடம் கேக்குறங்கள மேடம் உள்ள ஒரு வெள்ளி அர்னா குடி போட்டுக்க அது உங்களுக்கு தேவைப்படுமா ஷட் அப் இனிமேலாவது பைக்க சரியா ஓட்டுங்க பைக்னு இருந்தா ஓட்ட மாட்டேமா மத்தவ ஓட்டனா நீ நாங்க பாப்போம் அவ்வளவுதான் இவ்ளோ திமிர போற பத்தியா பணக்கார பொண்ணுடா எல்லாம் உன்னால வந்தது சணக்கா சணக்கா நைட்ல நைட்ல போடான்னு இப்போ எல்லாமே போயிடுச்சு இப்போ அந்த வண்டில எப்படி வீட்டுக்கு போறது அந்த லோட் வேற இருக்கும் உனக்கு தேவை ஒரு பைக் மச்சான் கவலைப்படாத பைக் கிடைச்சாச்சு ஹலோ என்ன சார் ஒரு குங்குமம் கொடுங்க इन्ना सर थैंक यू हैं हैं सर इन्ना सर வண்டி எடுக்கறீங்க அங்க என்ன போட்டுருக்கு குங்குமம் வாங்குங்க பைக்க ஓட்டிட்டு போங்க ஜாலியா அதான் நான் பண்றேன் சார் 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 போற போது நான் என்ன சொல்றது வாஷ் மோதிரம் பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் ஏங்க அவ சொல்றத கேட்டு நீங்க சிரிக்கிறீங்களே ஏண்டி உன்கிட்ட லைசென்ஸ் இல்லங்கற விஷயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்ங்கிறது முக்கியம் இல்ல நானே மோதிட்டு வாட்ச் செயின் பணம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அத பாராட்ட மாட்டீங்களே சபாஷ்ரா என் பொண்ணு என்ன மாதிரியே இத பாரு உன் புதுசல தன எல்லாம் போடு இனிமே நீ காரை வெளியில எடுக்க கூடாது பாருங்கப்பா ஆமாடா எதுக்கு ரிஸ்க் நீ பக்காவா டிரைவிங் கத்துக்கிற வரைக்கும் டிரைவ் அடிச்சு ஓட்டிக்க டிரைவர் ஏது கங்கி ஐயோ எப்படி இருக்க பிரயாணம் எப்படி இருந்துச்சு 2 ஸ்டெப்ஸ் பேக்ல நில்லு 2 ஸ்டெப்ஸ் பேக் ஓபன் யுவர் மவுத் ஓபன் அப்பா இந்த ப்ளேட் வந்திருக்கே எப்ப போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ப்ளேட் இங்க வந்தா மாச கணக்குல டாரா போட்றோம் ஐயோ காலையில போனவே போறதுனால அதுமா இன்னும் சாப்பாடு கூட வரல நேரா ஆக ஆக எவ்வளவு பயமா இருக்கு பைக் எல்லாம் வேணானா யார் கேக்குறா என்ன ஒரு மாதிரியா வர சம்திங் ராங் நான் எதுமே கேக்கறதால நீங்களே கேளுங்க டேய் ஏண்டா இவ்ளோ லேட் அது வந்துப்பா டேய் நான் உனக்கு மோட்டர் சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுக்கல ஒரு மொபைல் போனும் வாங்கி கொடுத்துருக்கேன்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட லாக் ஆயிருந்தேன்னா ஒரு ஃபோன் போட்டு சொன்னேன் ஏன் இவ்ளோ டென்ஷன் அது பேட்டரி டவுன் ஆயிடுச்சுப்பா அப்படினா நீயே உங்க அம்மாக்கு பதில் சொல்லு மா 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 யா என் ஃப்ரெண்ட் சதீஷ் இருக்கலமா அவன் பைக் கேட்டிருக்கான் அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா எல்லா அப்பா அம்மா உன்ன மாதிரி தங்கமானவங்களா இருப்பாங்களா அதனால தான் அவங்க கிட்ட இங்க பாருங்க எங்க அப்பா அம்மா எனக்கு பைக் வாங்கி கொடுத்திருக்காங்கன்னு அந்த பைக்கை காட்டி உன்னை பத்தி பிரிமை 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 பேசி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா வாமா அம்மா ப்ளீஸ் உள்ள வாமா அம்மா இது காலையில போட்ட Dress மாதிரி இல்லையே என்ன சரியா அது அது யோசிக்கறல அது தான் அது மதன் வாங்கி கொடுத்தமா எப்படிமா இருக்கு அத அவன மாதிரி லூசா இருக்கு அத அத அம்மா அதமா அம்மா இப்ப என்னமா பண்ணனும்ன்ற சரி இந்த லோட் மேல சத்தியமா இன்னமே நைட் நான் லேட்டா வர மாட்டேமா நிறுத்து பிளஸ் 2 ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆவறேன் தாத்தா தலமால சத்தியம் பண்ண அதனால சும்மா மாட்டி இந்த தாத்தா போட்டோக்கு பூ போட வச்சிட்டியே அதனால தாண்டா இப்போ ஓன் தலையில சத்தியம் பண்றே எடுமா இரவுன ஆ அதுதான் மட்டா நீ வேகமா போய் உனக்கோ பைக்குக்கோ ஒரு சின்ன ஸ்கிராச் வந்தா கூட பைக்க திருப்பி கொடுத்துட சொல்வேன் என் கிட்ட சரியா மாட்டனடா என்ன இவ்வளவு ஸ்லோவா சாப்பிடுற ஹலோ பிரதர் ஒரு 200 ரூபீஸ் கிடைக்குமா எல்லோடு சும்மா காசு பணத்தலாம் வீணா செலவு பண்ண கூடாது அப்படியா அப்பா அண்ணா யாருக்கும் தெரியாம ஒரு விஷயம் பண்ணிருக்கான் உங்களுக்கு தெரியுமா அப்படியா என்னது அதுல என்ன ரகசியம் இருக்கு விஷயத்தை சொல்லு அது ஒண்ணு இல்ல மம்மி அண்ணாவோட ஆர்ம் ஷோல்டர்ஸ்லாம் பாத்தீங்களா டேய் அதுல புதுசா பாக்குறதுக்கு என்னடா இருக்கு என்னடா டேய் எக்சர்சைஸ் பண்ணி அண்ணா ஷோல்டர்ஸ்லாம் எப்படி ஏத்திருக்காரு சும்மா கல்லு மாதிரி இருக்குல்ல
என்ன பிரதர் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு நாலத்துறதுக்கெல்லாம் கண் கலங்குறீங்களே அது ஒண்ணுல இந்த சட்னில கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு அத நாக்கு நாக்கு கொஞ்சம் எரியுது நாக்கரிதா இல்லட்டி கை கால்லாம் எரியதா நேத்து நீ மருந்து போட்டத நான் பார்த்தேன் அப்போ 200 ரூபீஸ் தர மாட்டேங்கற டாடி உனக்கு இல்ல நீ அரடக்கன்ன சொன்னா உள்ள கை விட்டு எடுத்து கூட பாக்கெட்ல பாத்து செலவு பண்ற செலவு 500 ரூபாய் எடுத்து 100 ரூபாய் வச்சிரக்கன்னா பாத்தியா உம்மேல அவன் எவ்வளவு அன்பு வச்சிருக்கான் ரொம்ப 200 ரூபாய் கேட்டா 500 ரூபாய் கொடுக்கறான் அடிச்சு கேட்டா 1000 ரூபாய் கூட கொடுப்பாரு கேவலமானது ஒரு ஹாஃப் an hour கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கறியா சாரி சார் நான் பிஸி 1 hour கழிச்சு வரேன் ஏன் புலிக்கு பல்லு விளக்க போறியா இல்ல கிளிக்கு நகம் புடுங்க போறேன் உனக்கே நீ எப்படி புடிங்கவே அதே மாதிரி தான் இருக்குது அப்படியே இரு ஒரு டிச் போடுறேன் பாத்தியா குழந்தைல என்னமா ஆடிட்டு இருக்காமா பேஸ் 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 என்ன மாஸ்டர் இருக்கா பாத்துட்டீங்க என்ன மன்னிச்சுங்க மாஸ்டர் உள்ள இருந்து ஏதோ மியூசிக் கேட்டதுனால நான் என்ன மறந்து குதிச்சிட்டேன் குதிச்சியா அப்படி எல்லாம் இன்னொரு தடவை சொல்லாதடா அம்பி ஏய் இப்படி ஒரு ஜதி சுத்தமான டான்ஸ் நான் பார்த்ததே இல்ல போயா உன் கையிலயும் கால்லயும் சாட்சாத் நடராஜ பகவான் தான் குடிக்கொண்டிருக்கார் அவரா குடியிருக்கார் இதுவரைக்கும் வாடகையே கொடுத்தது இல்ல என்ன சொல்லிட்டு இருக்க நீ ஏதோ ஏன் பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கேன் அது போட்டோம் என்னடா அம்பி பண்ணிட்டு இருக்க நானா கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு டீ கடையில சர்ராங் சக் டீ ஆத்திட்டு இருக்கேன் அப்படியே லேட்டா போனா மாஸ்டர் என் மூஞ்சில வெண்ணி தண்ணியே ஊத்திடுவார் அதனால நான் வரேன் போயிட்டு வா எங்கோ ஆத்தனே இத என்னுடைய அக்கவுண்ட்ல நீங்க சாப்பிட்டுருங்க நீங்க நான் வரேன் மாஸ்டர் வரேன் ஸ்டூடண்ட் பகவான் நல்லா கலைய கொடுத்திருக்கான் சீக்கிரமே அவன் கண்ணை திறந்துட்டான்னா இன்னொரு சலங்க ஒலிதான் எக்ஸ்கியூஸ் மீ யாரு ஒரே கல்ப்ல அடிக்கிறீங்களே தேங்க் யூ நீங்க எத்தனை வருஷமா டான்ஸ் கத்துக்கறீங்க கத்துக்கறதா அதுக்கெல்லாம் எனக்கு எதுங்க வசதி டெய்லி நான் இங்க இருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருப்பேன் எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அதுல பளிச்சின் தெரியுத உங்க ஸ்டெப்ப மட்டும் நான் நோட் பண்ணி அத அப்புறமா பிராக்டீஸ் பண்ணி பாப்பேன் நீங்க தான் என்னுடைய ஞான குரு அது மட்டும் இல்லங்க டீ கடையில கொத்து புரோட்டா போடும்போது இப்படி அட்டமி பண்ணி பாப்பேன் அதுக்கு அப்புறம் ஓனர் வீட்ல சாணி மிதிக்க சொல்லுவாங்க அத கூட இப்படி இப்படி மிதிச்சு பழகிட்டு இருக்கேங்க இவ்ளோ பெரிய கலைஞனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா இப்பெல்லாம் பெரிய கலைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்களேன் பஞ்சாப்ல சண்டிகார்ல இன்டர்நேஷனல் டான்ஸ் காம்படிஷன் வருது அப்படியா நான் கேள்விப்பட்டதே இல்லையே இது பெரிய டான்ஸர்களுக்கு உண்டானது நீங்க குட்டி டான்ஸ்ன்றதால உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு அதுக்கு நான் செலக்ஷன்ல ஆயிட்டேங்க ஆனா ட்ரெயின்ல சண்டிகார் போறதுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க எவ்வளவு ஆகும் என்ன போறதுக்கு ஒரு 2500 ஆகுங்க திரும்பி வர்றதுக்கு அது நான் யூஷுவல் வித்தவுட்ல வந்துருவேங்க அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் லாக்கர் அங்க இருக்குதா தேங்க்ஸ் இதுல 3000 இருக்கு ஐயோ எக்ஸ்ட்ரா 500 ஆ அது எனக்கு வேண்டாங்க அது உங்களுக்கு உதவும் எனக்கு எதுக்கு உங்க Dress சைடுல கிழிஞ்சி இருக்குது அத நான் 1 வீக்கா நோட் பண்ணிட்டு இருக்கேன் அத நீங்க கொஞ்சம் ஸ்டிட்ச் பண்ணிக்கங்க நான் காம்படிஷன் முடிச்சிட்டு வந்து உங்களை பார்க்கறேன் முத முதல்ல ஒரு சின்ன கான்ட்ராக்ட் எடுத்த நாள்ல இருந்து நான் உங்க கூட இருக்கேன் அந்த உரிமையில உங்களை நான் கேட்கலாமா அந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க கேளுங்க ஓவர் பிரிட்ஜ் ரோடு கால்வாய் அகலப்படுத்துறதுன்னு எல்லாமே பெரிய ஒர்க்கு மொத்தமா 100 கோடியை தாண்டும் இந்த கான்ட்ராக்டர் ஓகே ஆகணும்னா பியூன்ல இருந்து மந்திரி வரைக்கும் கவனிச்சாகணும் பெரிய தொகை பெரிய ரிஸ்க் மொத மொத சின்னதா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தோம்னு சொன்னீங்கல்ல அதோட மொத்த தொகை எவ்வளோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 10000 வெறும் 10000 10000த்துக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுக்கிறோம்னா ரிஸ்க் தான் ரிஸ்க் எடுக்க பயப்படுறவன் சாதிக்க முடியாது சார் சார் உங்களுக்கு 10000த்துல ஆரம்பிச்சது தான் தெரியும்
அதுக்கு முன்னாடி வெறும் 50 ரூபாயோட தான் இங்க வந்தேன். நான் போட்ட முதல் பத்திரமா எங்கட்டே இருக்கு. இது 48 ஓ 49 ஓ ஆனாதான் கஷ்டம். அது வரைக்கும் நஷ்டமே இல்ல. பறக்கிறதுக்கு ஆசைப்படணும் சார். அப்பதான் இருக்கிறது காப்பாத்திக்க முடியும் சார். நானோ நாளையில இருந்து நீங்க வேலைய ஆரம்பிங்க. குட் லக். நான்தா பேட்டிங். நான்தா போலிங். வெல் நான்தா கீப்பிங். அப்ப நான்தா அம்பயர். டேய் நீ அம்பயரா? உன் பாடி கண்டிஷன் உனக்கு தெரியுமாடா? அவுட்னாக்க ஒரு கைய மேல தூக்கணும், சிக்ஸர்னாக்க ரெண்டு கைய மேல தூக்கணும், ஃபோர்னாக்க இப்படி காத்த வெட்டணும். இதெல்லாம் உன்னால முடியுமாடா? அதுக்கு தான சப்ஸ்டிட் வச்சிருக்கேன். உனக்கு எதுரா சப்ஸ்டிட்? சரி சரி விடுப்பா விடுப்பா. ஏய் விடு 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 விடு. ஆனா ஒண்ணு, அம்பயருக்கு சப்ஸ்டிட் வச்ச ஒரே ஆள் நீதான். ஏய் யார் அது பிளிரது? என்னைய ஆட்டத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஒண்ணே வா, கிரிக்கெட்ங்கிறது ஜஸ்ட் 11 பேர் மட்டுமே விளையாடுற விளையாட்டு. அதுல திடீர்னு இப்படி எக்ஸ்ட்ரா 5 பேர் வந்தா சேர்க்க முடியாதுன்னு சொல்றான். ஏய் நான் பேட்டிங் பண்ணனும். பேட்டிங்கா? உன் கையில பேட்ட கொடுத்தா யானை தும்பிக்கையில குச்சியை வச்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது, போடா. ஏய் என்னடா இது? என்ன பார்த்தா டாங்கரே? இந்த யானைக்கு மதம் பிடிச்சாலும் பரவாயில்லடா. என்னப்பா சின்ன பையன், குழந்தை வந்து தெய்வம் மாதிரி. என்ன நீ? என்னது இது? தெய்வமா? என்ன தெய்வம் இந்த சைஸ்ல இருக்கு? முடியாது, போடா. டேய் குமார், நீ இல்லாம கேம் இல்லடா. அதான் இப்படி குடுக்க போறியல பட்டு. இல்ல இது வந்து குடுங்கறல. ஆஹா குடுறா அந்த பால். ஒரே பால்ல கிளீன் பவுல்ட் ஆகி காட்டுறேன் நான். பாப்பா ஹலோ, கிரீஸ் இந்த பக்கம் இருக்கு. தெரியும், ஒரு ஃபோர்ஸுக்காக வந்தேன். ஏய் இங்க இருந்த ஸ்டம்ப் எங்கடா? இந்த ட்ரம் தான் ஸ்டம்ப் முன்னாடி நின்னு மறைச்சிட்டு இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி போடுற. ஆஹா இப்போ போடுறோம் பாடுறோம். என்னடா வேர்ல்ட் கப் அம்பையர் மாதிரி ஐடியாடா? ஏய் திருஷ்டி பூசணி, ரொம்ப ஆனவரா, பால் போடுறா. இப்பப்பா 6 பால் போட்டா 1 ஓவர். ஆனா அதே பால் படாத இடத்துல பட்டுச்சுன்னா நீயே ஓவ. வாட்ச் இட். அடே தர்பூஸ், குண்டு மாமி வீட்டு ஜன்னல் கண்ணாடி அடிச்சு உங்க வீட்டு ஜன்னல் உடைச்சது இந்த பையன்தான். அதுவும் எந்த ரூம் ஜன்னல் உடைச்சிருக்கான்? மாஸ்டர் பெட்ரூம் ஜன்னல் உடைச்சிருக்கான். எவ்வளவு பெரிய கட்டில் போட்டிருக்கீங்கன்றதே நாங்க இப்பதான் பார்த்தோம். சொல்றா மாமி, நான் சின்ன பையன்றதுனால எல்லாரும் என்ன மாட்டி விடுறாங்க மாமி. வேணும்னா அண்ணா கிட்டே கேளு, யாரோ உடைச்சானே. சொல்றா, போட்டு கொடுத்துருவேன். சொன்ன செத்த. என்ன தயக்கண்டா சொல்றா? இவன் தான் ஆண்டி. நான் எங்கடா உடைச்சேன்? என்ன ட்ரிங்க் வேணும் கேட்டு வாங்கி வைக்கப்பட முடியுங்க. ஓகே, ஏன்னா எப்படி வந்தா பில் பே பண்ண போறோம். ஆமா நான் தான் பே பண்ண போறேன். ஓம் பர்ஸ்ல இருந்து இப்படி எல்லாம் ஏதாவது சொல்லுவேன் தெரிஞ்சதா நான் பர்சும் வச்சுக்கிறது இல்ல, அதுல பணமும் வச்சுக்கிறது இல்ல. இந்த இந்தியன் டிஸ்கோ எல்லாம் சூஸ்தி, நான் அமெரிக்கால இருக்கும் போது இந்த மாதிரி நிறைய டிஸ்கோ பாத்துருக்கேன். அங்கெல்லாம் பறந்து பறந்து ஆடுவோம். உங்க பாரு இங்க மச்சான், சூப்பர் ஃபிகர். அன்னைக்கு எங்க கிட்ட இருந்து வாட்ச் செய்யலாம் புடுங்கினது அவதான்டா. இவ்வளவு ஏதோ பண்ணுண்டா. நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன்னா நம்ம இந்த பேக்வர்ட் கண்ட்ரில இருந்து எஸ்கேப். ஆமா பக்கத்துல போண்டாக் பிரெஞ்சு பீரியட் வச்ச மாதிரி அமெரிக்கா வரும்போது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா அங்க போயிட்டு கேஷுவலா லீவ் பண்ணலாம். This is for you. Oh, for me? Thank you. Hey.
ஐயோ வாட்ச் குடுக்கறடா அவனுக்கு வாட்ச் குடுக்கற உன்னை என்ன பண்றேன் பார் Thank you.
எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அக்கா பொண்ணு மேலே கை வைப்பேன். அதுக்குதான் ஏய் அடிச்சு தூக்குங்கடா. காசு எப்படி மொத்தமா வாங்கிட்டு அடி எப்படி மொத்து மொத்தம் வாங்குறானுங்களே. நட்ராஜா பாப்பா அப்பா பேரையே ஓம் பேரா மாத்தின. நம்ம அப்பா உன் கையெழுத்து அசிங்கமா இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு அப்பா கையெழுத்து இவ்வளவு அழகா போடுறியே. ஆமா இன்னைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடுற நீ நாளைக்கு செக் புக்ல கையெழுத்து போட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? என்ன கூப்பிடுறா பாருமா பாருமா நல்லா பாருமா. ஐயோ காயத்தலாம் காணமே. என்ன பைத்தியமா அவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்க வந்து கைய பாருன்னு கூப்பிடுற? லூஸ் லூஸ். ஐயோ அண்ணா ரிப்போர்ட் கார்ட் கொடுங்க அண்ணா. இதுக்கு என்ன செய்யறானே அண்ணா? மாட்டி விட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? டிட் யூ சீ தி ரிப்போர்ட்? என்ன ரிப்போர்ட்? அதாவது அதாவது வெதர் ரிப்போர்ட் மா. மேல வேற வெயிலா இருக்கு. நீ வேற துணி காய போட்டுட்டு இருக்க. ஒரு வேளை மழை பிஞ்சுதா? என்னடா வளர்ற அடிக்கிற வெயில்ல மழை எங்க பெய்ய போகுது? அவனோட சேர்ந்து உனக்கும் கழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பாரு ரெண்டு பேரும் இன்னொரு வாட்டி என்ன கூப்பிட்டீங்க உடனே வாங்க போறீங்க. வேலை செய்ய விடாம லோடு இப்படி வா. என்ன ஏண்டா காயம் ஆறிடும் கண்ணா. ஆனா நீ செஞ்சிருக்கிற இந்த காரியம் இருக்கு பாத்தியா, கல்வெட்டு மாதிரி ஆறாது அழியாது. புரியுதா? ஹலோ நடராஜன், நான் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். ஆபீஸ் விஷயத்த ஆத்துக்கு போன் பண்ணி பேசக்கூடாது எனக்கு தெரியும். எனக்கு வேற வழி தெரியல. சரி பரவாயில்ல சொல்லுங்க. கான்ட்ராக்ட் சம்பந்தமா பணம் கேட்டிருக்கா, பெரிய தொகை. நாம எல்லா சோர்ஸ்ல இருந்துமே பணத்தை வாங்கியாச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது பண்ணி தானே ஆகணும். பணம் கேட்பாங்கன்றது எதிர்பார்த்தது தானே. சரி நான் வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வரேன். மத்ததெல்லாம் ஆபீஸ்ல பேசிக்கலாம். ஓகே. என்னப்பா ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? பிசினஸ்ல பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை விட இல்லைப்பா நான் வேணும் ஆஃபீஸ்க்கு வந்து. உனக்கு எதுக்கு இந்த வயசில் அந்த பொறுப்பெல்லாம்? இந்த ஏஜில் தான் என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். இந்த பாரு எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு. உன் வயசில் எனக்கு கிடைக்காதெல்லாம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கணும். அதுதான் என் விருப்பம். இவன் ஃப்ரெண்ட் அரவிந்துக்கு கல்யாணமா, அதுக்காக நாலு நாள் ஊருக்கு போயிட்டு வரணும். நாலு நாள் இல்லை பத்து நாள் போயிட்டு வரட்டும். அப்பா நீங்க பேச்ச மாத்தாதீங்க. ஆபீஸ்ல என்ன? டேய் எனக்கு ஏதாவது தேவைன்னா உங்ககிட்ட தான் கேட்பேன், வேற யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். எனக்கு தேவைங்கும் போது உங்ககிட்ட கேட்கறேன். ஓகே இப்ப ஊரு கிளம்புற வழியை பாரு. சரி நாலு நாள் இல்ல பத்து நாள் போயிட்டு வரேன். நம்ம பேர் தான் ஸ்டார்டிங்ல இருக்கு, அப்புறம் என்னடா தெரிஞ்சிருக்க? நம்ம பேர் யாருக்கடா வேணும்? கூட எதுனா ஃபிகர்ஸ் டிராவல் பண்ணதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பாரு கலாவதி ஏஜி 82. இது காலாவதி ஆயிடுச்சு. பாலாமணி வயசு 70. இது பெர்மனன்ட் பெர்த் கேஸ். தையல் நாகி 71. 71 இதெல்லாம் பிரிட்ஜே உள்ள ஒரு முன்னாடி பாடி ஆயிருக்குமேடா. சரக்கு ரயில்ல போக வேண்டியதுல ஏன்டா இதுல ஏத்துறாங்க?
ஒருவேளை ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமோ? ம் இருக்கு இருக்கு. சாக்கில பார். இல்லையா? ஐயோ இத பாரு. மீரா 22, ஜாஸ்மின் 20, பிரியா 21, அனிதா 18 and ஸ்வேதா 19 மச்சான். ஆஹா, அஞ்சு பேர் கேத்த மாதிரி அஞ்சு வந்திருக்கீங்க. எல்லா ஆளுக்கும் ஒண்ணொன்னு. ஓகேயா? உள்ள போங்க. ஃபர்தரா வேற யாரை ஏத்தாதீங்க. ஓட ஓட சீக்கிரம் ஏறா. போங்க. ஓட ஓட அது ஏறா. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. மச்சான், கார்க்க ஓபன் பண்ணும்போது சாஃப்ட்டா ஓபன் பண்ணு. தன்னே ஒரு சவுண்ட் வரணும். மச்சான், என்ன மச்சி? யார் வந்திருக்காங்க தெரியுமா? எவடா? ஐயோ, அன்னைக்கு வந்தாளேடா அந்த புள்ளடா. நம்ம பைக் ஏடிச்சு வாட்ச் செயின் எல்லாம் புடி இருப்பானாலே, அவ வந்திருக்காடா. இன்னைக்கு அவளை என்ன பண்ற பார். உடவே கூடாதடா அவளை. நாலு ரவுண்ட் ஏத்திட்டு போய். ஏய், அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல்ரா. எப்படி அந்த டுபாக்குறங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கிடுவாளுங்க. தூங்குனவன்னே அவளங்களோட பொக்கி எல்லாம் எடுத்து போய். சாரி சொல்லதான் வந்தேன். என் மேல இன்னும் கோவம் போல போல இருக்கு. அவளுக்கு பைக் மேல மோதினது என் தப்புதான். என்கிட்டயும் லைசன்ஸ் இல்ல. நீங்க சத்தம் போட்டு பப்ளிக்க கூப்பிட்டதுனாலதான் அப்படி பண்ணேன். பணம் வாங்கினது, வாட்ச் வாங்கினது எல்லாம் என் தப்புதான். நான் எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன். இட்ஸ் ஆல் ரைட் பேபி. ஃப்ரெண்ட்ஸா இல்லனா கூட பரவாயில்ல. எனிமியா இருக்க வேண்டாமே. எதுக்கு எனிமியா இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஒரு லார்ஜ் விட்டுறீங்களா? ஐயோ, எனக்கு இந்த பழக்கம் இல்ல. தண்ணி மிக்ஸ் பண்ண அடிக்க மாட்டீங்க போல இருக்கு. ராவ அடிப்பீங்க போல இருக்கு. அவரே எதுவும் பேச மாட்டாரா? அவன் கிடக்குறா, விடுங்க. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. இதான் அடிக்க மாட்டேன்றீங்க. எங்களோட சேர்ந்து சாப்பிடவா செய்யுங்க. ஏய், அந்த பார்சல் எல்லாம் எடுத்து. என்ன பார்சல்? என்ன பார்சலா? யாரா பார்சல் கொண்டு வரதா சொன்னது? நான் தான். எங்கடா பார்சல்? வர்ற அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்து. வர்ற அவசரத்துல மறந்து வச்சு வந்துட்டியா? ஒண்ணு சாரி, உங்க முன்னாடி வச்சு அவ முன்னாடி. நான் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாமே. ஃப்ரெண்ட்ஷிப்னா இது ஃப்ரெண்ட்ஷிப். எக்ஸ்கியூஸ் மீ, அவ நல்ல லைக் பீஸா போட்டு எடுத்துட்டு வாங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லுங்க. ஓகே. ஏன் கண் கலங்குறீங்க? ஒரு பிரியாணியா இருந்து என் லைஃப்ல இப்படி ஒரு பிரியாணியை சாப்பிட்டதே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்கு. யார் பண்ண? நான் தான். நீங்களா? என்ன ஒரு கைப்போக்கும், என்ன ஒரு வாசனைன்னு ஆதியே உங்களை பாராட்டு. பாராட்டலாம். வாசனை இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெயினே நார போது. What do you mean by that, baby? நீங்க சாப்பிட்ட பிரியாணில ஆப்பிரிக்கால யானைக்கெல்லாம் வயித்த சுத்தம் பண்ற பேதி மாதிரியே கலந்திருக்கேன். யானைக்கு அரை மாத்திரை தான் தருவாங்களாம். இப்ப நீங்க திறக்கல, அப்புறம் நாங்க. சும்மா இருடா, மூடலாண்டா. அத மூட முடியுமாடா? அப்பா ஐயா, சீக்கிரம் திறக்க, சீக்கிரம் திறக்க. ஹாய் ஹாய், சூட்கேஸ் குடியா? வாங்கடா. டேமேஜ் ஆகாம இருக்குப்பா. என்னய்யா, வெறும் 40 கிலோ தான் இருப்ப போல இருக்கு. வண்டியில ஏறும்போது 70 கிலோ இருந்தய்யா. 25 வாட்டி போனாக்க 40 கிலோவா குறையாம என்ன செய்யும்? நீ என்ன சொல்றேன்னு புரியல. உனக்காக இன்னொரு வாட்டி போயா காட்ட முடியும். மீட்டருக்கு மேல தரேன், போயா. ஐயோ அம்மா. ஹாய் ஹாய். ஆயா, அதான்டா இங்க ப்ராப்ளம். என்னடா போர்ட்டர் ஒண்ணு தூக்கிட்டு வராரு? சும்மா ஒரு டைம் பாஸ் தான். லக்கேஜ் எங்கடா? நான் தான்டா லக்கேஜ். உங்க வீட்டுல தண்ணி வசதி இருக்குல்ல? இருக்குடா. அது போதும்டா, சீக்கிரம் கூட்டு போடா. கூட்டு போங்கடா, குளுக்காம கூட்டு போடா. அப்பா அப்பா, ஒரு வழியா வந்து ஓபன் பண்ணுங்கடா. மெதுவா இறங்கடா.
வண்டிய வாட்டர் வாஷ் போடுங்கடாப்பா. ஐயோ அம்மா, இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க. பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்ததும்மா. பெர்த்ல டிக்கெட் கிடைச்சோம், சிட்டிங்லயே வந்தோம்மா. சிட்டிங்கா? பாசஞ்சர் ட்ரெயினா எக்ஸ்பிரஸா? எக்ஸ்பிரஸ் தான். வேகம்னா அப்படி ஒரு வேகம்மா. போய்கிட்டே இருந்ததும்மா. எத்தனையோ ஸ்டேஷன்ல ரெட் கோடி காட்டியோ, நிக்கவே இல்லையே. சரி சரி, பின்னாடி போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்க. பின்னாடி தான் அலம்பணும். நீங்க போங்க, போய் பிளேட்டை போட்டு வைங்க. ஆறது யாராவது தினமரத்துல இருந்து பேசுறது? அதான் என்னடா உங்க வீட்டுல வேலைக்காரன் எல்லாம் முறைச்சு பாக்குறான்? எங்க அப்பாடா. அப்பாவா? அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ். ம், அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறாங்க. சரி சரி, என்ன அது துண்டு கிண்டு எல்லாம் கட்டிட்டு? அது டாடி, இது சம்மர்ல மெட்ராஸ்ல வெகேஷன் ட்ரெஸ். அக்கம் பக்கத்துல வீடுகள் எல்லாம் இருக்குது, சத்தம் கிட்ட வராம பாத்துக்கோங்க. ட்ரை பண்றோம் டாடி. ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம், சீவி சிங்காரிச்சது போதும், சீக்கிரமா கிளம்புங்கம்மா. இன்னைக்கு கோயில்ல கொடி ஏத்துறாங்க, இன்னைக்கு சாமி கும்பிட்டா ரொம்ப விசேஷம். What a beautiful village. Hey Arvind, உன் கல்யாணத்துக்கு வந்த சாக்கில ஒரு அற்புதமான கோயில் திருவிழாவை பார்க்கற சான்ஸ் எங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்குதா. Okay guys, let's go out. Okay மச்சான், நீ வண்டி அப்படியே ஓரமா பார்க் பண்ணிட்டு எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ. Okay. Okay. நீங்க எல்லாம் ஜாலியா ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சு இதே இடத்துக்கு வந்துருங்க. Okayயா? Okay guys. நூறு கொஞ்சம் புஷ்டியா இருந்தீங்கன்னா ஜோதிகா மாதிரி அழகா இருப்பீங்க. தமிழ் தெரியுது, தெலுங்கு. என்னது உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்க தெலுங்கா? அப்ப தமிழ்நாட்டுல எப்படி இந்த பியூட்டி டியூட்டி பாக்குது? மாமா இக்கறே நேரு. உங்க மாமா இதே ஊரா? ஐ பெத்த போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசரா? ஐனே நக்கி ஜாபி பிச்சாரு. நீனு நின்னே ஊர் நிஞ்சு வச்சானு. நேத்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா? அப்ப தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? தெரியுது. சஜ்ஜியமா தெரியாதா? நிஜங்க தெரியுது. ஓ, இப் யூ டோன்ட் மைண்ட், நாம அப்புறமா மீட் பண்ணலாமா? வித் பிரஷர். பிரஷர்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் பேசினா போதும். அப்ப நான் வரேன். நீ பாட்டில் குடிச்சிட்டு கடையில போடுங்க, 2 ரூபாய் கிடைக்கும். அதுவும் ஒரு கலெக்ஷன் தானே, என்னோட பங்கா இருக்கட்டும்.
இப்போ பக்ரே பங்காளி அவள நான் இங்க இருந்து டச் பண்றேன் அது எப்படி மாமா இங்க இருந்துட்டே அங்க போற அவள டச் பண்ற இப்போ சூடு இப்போ பேசு இப்போ எடுப்பு இப்போ நீ பண்றத பார்த்தா உடம்பெல்லாம் கூசுது வேணாம் தம்பி சிட்டில இருந்து பட்டிக்கு வந்த குட்டியை தட்டி பார்த்தா கோவம் வந்துருமா உனக்கு பட்டி தொட்டி குட்டி சிட்டின்னு எனக்கேவா யாரோட பையன்கிட்ட பேசுற என்னது எங்க ஊர்ல வந்து எங்க கிட்டியவா டேய் பாரா காரியத்துக்கு உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிருப்பேன் ஆனா உன்னை மன்னிச்சு விடுறேன் ஏன்னா மன்னிக்க தெரிஞ்சவன் தான்டா மனுஷன் நான் எப்படியெல்லாம் அவனை அவமானப்படுத்தினேன் அதெல்லாம் மறந்து என் மானத்தை காப்பாத்தினானே ரொம்ப நல்லவன் என்னடா பாட்டில பார்த்து கும்பிட்டு இருக்க நான் எப்பவுமே கோபுரத்தை பார்த்தா கும்பிடுவேண்டா இந்த பாட்டில எங்கடா கோபுரம் இருக்கு கீழே தட்டி மேல ஓபன் பண்ணி அடிச்சா மட்டும் பத்தாதரா மூடியில என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் ஆய தீர்வை கட்டியதுன்னு போட்டு நடுவில் ஒரு கோபுரம் சிம்பிள் போட்டிருக்காங்க கோபுரம்னா கோயில் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பெரியவங்க எதைத்தான் சொன்னாங்க போல இருக்கு அதனாலதான் கும்பிட்டேன் இப்ப எடுத்து அடிங்க ஆமா தரவந்தங்கடா அவன் என்னமோ டென்ஷன்ல அங்க உட்கார்ந்திருக்கான்டா அம்மா நானும் பாக்குறேன் வந்த நாள்ல இருந்து ஏன்டா அவன் ஒரு மாதிரியா இருக்கான் டேய் ரெண்டு நாள்ல அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுடா பலி கொடுக்க போற ஆட்டுக்கு முதல்லயே தெரிஞ்சு டென்ஷன் ஆகும் அதே மாதிரி தான் அவனும் இருக்கான் சரி அத விடு ஏ கலக் கலக் ஆ கலக் கலக் சரி நீங்க கலக்குங்க அங்க கலங்கி இருக்கறவன போய் நான் பாத்துட்டு வரேன் டேய் ஓபன் ரேங்கடா டேய் என்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க பிடிக்கல தண்ணியா இல்ல நடக்க போறவன் கல்யாணமா என்னடா டே எல்கேஜில இருந்து டுவெல்த் வரைக்கும் கூடவே படிச்சிருக்கண்டா உன்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாமே எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லண்டா அதி நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு
எங்க அப்பா பார்த்து முடிவு பண்ணது. அப்ப நீ முடிவு பண்ண பொண்ணு யாரு? அனுங்கற பொண்ணு விரும்பினேன். இத பாறா, எப்ப காதலிக்கிற பொண்ண வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டியோ அப்பவே காதலுங்கற வார்த்தைக்கு உனக்கு உள்ள சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. ஏன் நிலைமையில நீ இருந்திருந்தாலும் அப்பாவோட முடிவுக்கு சம்மதிச்சிருப்பேன். அப்படி என்னடா நிலைமை? உனக்கே தெரியும், 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்க அக்கா கல்யாணம் நடந்தது. ஒரே பொண்ணுன்னு சொல்லி என் அப்பா கையில இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. எங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல இருந்த எல்லா அதிர்ஷ்டமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எது ஆரம்பிச்சாலும் எங்க அப்பாவுக்கு லாஸ் தான். இப்ப எங்க அப்பாக்கு இருக்கிற ஒரே சொத்து நான் தான். நல்ல வேலை கிடைச்சதும் என்ன வித்துட்டாரு. ஒரு பணக்கார சம்பந்தம் பேசி டவுரி வாங்க போறாரு. அரவிந்த பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். வெளியில இருந்து பாக்குறப்ப மத்தவங்க பிரச்சனை சாதாரணமா தான் தெரியும். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் உண்மையான வேதனை புரியும். புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஏன் கண்ணீர் வடிக்கிற? கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நான் நெருங்க நெருங்க என்னடா நீ? டேய், இந்த கல்யாணம் நடந்தா உங்க அப்பாவோட பிரச்சனை தான் தீந்து போவோம். ஆனா உன்னோட வாழ்க்கை என்னவோ, அந்த பொண்ணு நீ லவ் பண்ற பொண்ணு அனுவோட வாழ்க்கை என்னவோ, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அந்த பொண்ணு வாழ்க்கை என்னவோ, எல்லாரோட வாழ்க்கும் பாழா போயிடுமேடா. என்னடா நீ? சரி போட்டி விடு, இப்ப நான் வந்துட்டல, இனிமே இத பத்தி எல்லாம் நான் பாத்துக்கறேன். ஏதோ மாட்டாடறன்னு சொல்லி சைலண்டா உனாரு. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஐ மீன், எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல மேடம். எனக்கும் உங்கள மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்ன்றதா ஆசை, வெறி, கனவு, லட்சியம் எல்லாம். எதுக்கு சம்பாதிச்சிரணுகா? சம்பாத்தியமா? யூ மீன் லஞ்சம்? என்ன இப்படி இன்சல்ட் பண்ணிட்டீங்க மேடம்? என் பாரம்பரியமே போலீஸ் பாரம்பரியம். என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். என் பரம்பரையை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட், உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா? தெரியுது. தமிழ்நாட்டுடைய கலை உலகம், அரசியல் உலகம் எது தெரியுது? அதான் எனக்கும் வேணும். நீங்க ஓகேனா நான் பட்டனை ஓபன் பண்ணலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க. என்னுடைய பரம்பரை போட்டோ ஆல்பத்தை நான் உள்ள வச்சிருக்கேன், அதை நீங்க பாக்கணும். கம் ஆன், ஓபன் இட். இவரு என்னுடைய கொள்ளு தாத்தா, பேரு திவான் நம்பிராஜு. புதுக்கோட்டை சமஸ்தானத்துல போலீஸ் அதிகாரியா வெள்ளக்காரங்காலத்துல இருந்தாரு. நெக்ஸ்ட் உங்களுக்கு இவர் தெரியுமா? எவரு? அப்பாடா, இவர் பேரு அசோக் ராஜு. உங்க ஆந்திராவும் எங்க தமிழ்நாடும் ஜாயிண்டா இருந்தது கதா, அப்போ இவர் அங்க டிஎஸ்பியா இருந்தாரு, சவுண்டா பேசுவாரு. நெக்ஸ்ட் இவரு வால்டர் வெற்றிவேலுடைய ரிலேட்டிவ். எனக்கு சித்தப்பா முறை வேணும். பேரு சத்யராஜு, மலபார்ல போலீஸா இருந்தார். இவருடைய சன் சிபி இப்ப நம்பர் 1 ஸ்டூடண்ட். நெக்ஸ்ட் இவரு எனக்கு கசின் தான் வேணும். பேர் அஜித் ராஜு. நாங்க இவரை செல்லமா தல தலன்னு தான் சொல்லுவோம். மகா கெட்டிக்காரரு, நேர்மையானவரு, கார் ரேஸ் உண்டிக்கதா அதுல பெத்த சாம்பியனும். நெக்ஸ்ட் இவரு எனக்கு அண்ணன் முறை தான் வேணும். திருநெல்வேலியில டிஎஸ்பியா இருக்காரு, பீர்ல தான் முகத்தையே கழுவிக்குவாரு. இவர் போலீஸ் இல்ல, பொறுக்கி அப்படின்னு இவரே தன்னை பத்தி சொல்லிக்குவாரு. இவர் பேரு சாமி, ஒரு மாமியோட பிக்கப் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் இவர் தான் எங்க எல்லாருக்குமே பெரியண்ணா. பேரு விஜயராஜ். நாங்க கேப்டன் கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுவத்துல ரைட் லெக வச்சு லெஃப்ட்ல கார சொல்லி சொல்லி அடிப்பாரு. அதே நான் ஸ்பெஷாலிட்டி கேக்கும். இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபேமிலியில பிறந்துட்டு எனக்கும் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு ஆசை இருக்காதா? செலக்ஷன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க. எக்ஸசைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடுங்கிறாங்க. ஆனா முட்டை வாங்க எங்கிட்ட காசு இல்ல மேடம். நீனு கொனிவனா? ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குனியணும்? ஷாப் நிஞ்சி. ஓ, வாங்கி தரங்கறீங்களா? ஒரு நாள் வாங்கி தருவீங்க, 2 நாள் வாங்கி தருவீங்க. ஆனா டெய்லி ஒரு முட்டைக்காக நான் உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க முடியாது மேடம். ஜஸ்ட் ஒரு 2500 ரூபீஸ், 2500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முட்டை, மட்டன், சிக்கன், எறா, புறாவரவல், சுறாவரவல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்குவேன் மேடம். தருவீங்களா மேடம் 2500? இந்த பெத்த போலீஸ் ஃபேமிலி மீதி ஏ மாத்திர ஹச்சேலேனா? தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, இதுல 2800 ரூபீஸ் உண்டே. பரவாயில்லது. நோ நோ, మీ న్యాయమైన కలెక్షన్స్ నాకు వద్దు, పెట్టండి, నేను వస్తావా? ఈ ఆల్బత్తులో ఉంగ ఫోటో వరణం. అదికి నా సినిమాలో నడికినమే. సినిమానా? జస్ట్ జోకింగ్. బాయ్. ఎంత పెద్ద ఫ్యామిలీ.
பாய்ஃப்ரெண்ட் இப்படி தூங்குறான் ஒரு பெரிய கல்லா கொடு இதா பின்னலவா அந்த பக்கமா ஆமா வா உக்கார என்னடா அங்க கை கட்டிட்டு இருக்க சொன்னல லவ் பண்றேன்னு அவதான் என்னது அந்த பொண்ண நீ லவ் பண்றியா ஆமாடா எல்லாம் நீ கொடுத்த தைரியம் தான் அவ கிட்ட போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தறேன் அனு ஐயோ இவனா ஆமா நீ கூட பாத்திருப்பியே அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா கோயில கூட இருந்தானே ஏய் என்ன அந்த பக்கமா வர சொல்லிருக்கா நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன் நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன் எங்க அப்பா முடிவு பண்ண அதே நாள் அதே நேரத்துல நம்ம கல்யாணம் நடக்கும் ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம் நாளைக்கு கோயிலுக்கு வா அங்க எல்லாம் பேசிக்கலாம் ரொம்ப நேரம் ஆச்சு நீ கிளம்பு ஹலோ ஹலோ மீரா நான் அப்பா பேசுறேன் ஆ சொல்லுங்கப்பா ஒரு குட் நியூஸ்டா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு வாவ் கங்கிராட்ஸ் थैंक यू அப்புறம் ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சே புது ஆபீஸ் பக்கத்துல வீடு பார்த்தேன் வீடு சும்மா பேலஸ் மாதிரி இருக்கு நீ பார்த்தா அப்படியே அசந்து போய்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும் திங்ஸ்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்க நீ வந்த உடனே ஷிஃப்ட் பண்ண வேண்டியதுதான் ஓகே என்னடா உங்க அப்பா பார்த்த பொண்ணு எப்பரா இருப்பா ம் அழகா இருப்பா ஓ நல்ல வஸ்தியான பொண்ணுன்னு கூட சொன்னல்ல ஆமா சொல்ல மறந்துட்டேன் நேத்து பார்த்தல்ல அதான் நீ லவ் பண்ற பொண்ணு அதான் வந்திருந்தாலே கண்ணெல்லாம் நல்ல டொயின்னு வெள்ள வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒட்டி போய் மூக்கெல்லாம் நீட்டா சுட்டி சுட்டியா முடி ஐயோ பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருந்தா எப்படிடா இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் லவ் பண்ண அதுக்கு பெசாம நீ உங்க அப்பா சொன்னார்ல அந்த பொண்ணியே லவ் பண்ணிருக்கலாம் டேய் என்னடா சொல்ற இல்லடா யோசிச்சு பாரு நான் ஏன் சொல்றேன்னா நம்ம அப்பா அம்மா நம்ம சந்தோஷத்துக்காக தான் எதுவா இருந்தாலும் செய்வாங்க அது எனக்கு பயமா இருக்கு காலையில இருந்து சடனா நீ அப்பாவுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. உன்னை நம்பி தான் அந்த பொண்ணு கிட்ட நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கேன். கடைசி நேரத்துல கவுத்துறாதடா. இல்லடா நான் என்ன சொல்ல வர பேசாத. வாய் மூடு. அந்த பொண்ண தான் எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கற அவளதான். என்னடி உங்க ஊர்ல மரத்துல பேப்பர் எல்லாம் காய்க்குது? ஏய் அது ஒவ்வொருத்தரோட ஆசை. நமக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தா ஒரு பேப்பர்ல எழுதி இந்த மரத்துல கட்டினா கடவுள் அதை படிச்சிட்டு நம்ம ஆசையெல்லாம் நிறைவேத்துவார்னு ஒரு சின்ன நம்பிக்கை. நீ ஏதாவது எழுதி வச்சிருக்கியா? அவரதான் கல்யாணம் படிக்கணும்னு எழுதி வச்சேன் அது இப்ப நடக்க போகுது அனுவுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது எனக்கு தெரியும் நான் கேக்குறது தப்புதான் என்ன பண்றது எனக்கு அவன புடிச்சு போச்சு காதல் அனுபவம் எனக்கு இதுதான் முதல் தடவை இன்னும் சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆனா அந்த சந்தோஷம் இப்பவே முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு யாருக்காகவும் அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் உன்கிட்ட சொல்லிட்டேன் கண்டிப்பா அது நடக்கணும் அம்மா மரமே நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் உனக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படி இது நடக்கலனா இந்த மரம் அவுட் ஆஃப் ஆர்டர்னு போர்டு போட்டுருவேன் தெரியுமா என் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் வா இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன் ஏ ஆதி அனு வந்திருக்கான் வா இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன் நால வரலடா என்னடா நீ நால வர சும்மா இருடா ப்ளீஸ் ஆதி வாடா வந்து பாரு சொன்னா கேளுடா நான் பிடிக்காதா வாடா அரேடா அனு ஏ ஆதி அவளே வந்துடாடா வாடா ஐயோ வாடா அனு என் ஃப்ரெண்ட் ஆதி என் ஃப்ரெண்ட் வருவான் சொன்னல்ல ஆதி அனுடா
ஐயோ டேய் சூப்பரா ஐயோ என்ன அழகான அதே ரெண்டு கண்ணு தசன மாதிரி நீல நீல மூக்கு அதே முடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொண்ணுடா டேய் நீங்க ரெண்டு பேரும் வெரி லக்கிடா கண்டிப்பா இந்த பொண்ண தான் லவ் பண்ணும் ஐயோ டேய் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சேரணும்ல அத சாமி கும்பிட்டு வரேன் ஓகே மீரா இவர்தான் அரவிந்த் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர் ஹலோ கங்கிராட்ஸ் थैंक यू வாவ் போடு சாரி நான் ஒரு நிமிஷத்துல வந்துறேன் இல்லையே இங்க தான வெச்ச ஒருவேளை இதுவா இருக்குமோ தெனோ கோயிலுக்கு வர கமலா மாமி ஓகே ஆகணுமா எவ்வளவு நாதாரியா இருப்பான் போல இருக்கு படிக்கிறேன் நான் ஒண்ணு உன்ன பத்தி வேண்டிக்க மாட்டேன் ஆசைய பாரு ஆதி I'm
அப்பா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே நேத்து ராத்திரி அந்த பொண்ணு இங்க வந்ததை நான் பார்த்தேன் அப்பவே உன்னை கூப்பிட்டு நான் சத்தம் போட்டிருப்பேன் வந்திருக்கிற சொந்தக்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா அசிங்கமாயிரும் அதனாலதான் நான் உன்னை இங்க கூப்பிட்டேன் உன்னை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சோ இல்லன்னா கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை நான் பண்ணல உன்னோட சம்மதத்துக்கு அப்புறம் தான் நான் இதை செஞ்சேன் உனக்கு வர வரதட்சணை பணத்துல தான் என் கடனை எல்லாம் அடைக்க போறேன் அதுக்காக தான் இந்த கல்யாணம் நடக்குது ஒத்துக்கிறேன் என் சொத்தை அனுபவிக்கிறதுக்கு எப்படி உனக்கு உரிமை இருக்குதோ அதே மாதிரி உங்க அப்பன் பட்ட கடனையும் அடைக்கிறதுக்கு உனக்கு கடமை இருக்குங்கறத நீ தெரிஞ்சுக்க உனக்கு 24 வயசு ஆயிருச்சு நல்லது எது கெட்டது எதுன்னு அறியற மனப்பக்குவம் வந்துருச்சு அப்பா அம்மாவுக்காக நீ காதலை இழக்க போறியா இல்ல காதலுக்காக உன் அப்பா அம்மாவை இழக்க போறியா நீயே முடிவு பண்ணிக்க மணி என்ன மணி என்ன கரெக்ட்டா 10 10 ஆகுதுடா இப்போ 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 மணி என்ன எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் தான் இருக்கு சரி சரி அனுக்கு ஃபோன் பண்ணி வீட்ல இருந்து கிளம்பிட்டல கேட்டேன் கார்ல வந்து உண்மையிலே கேட்டியா ஆமா வர்றாங்க கரெக்ட்டா கேட்டியா ஆமா வர்றாங்க இப்போ 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 மணி என்ன டே பே 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 ஏன்டா இப்படி லா என்னடா 2 செகண்ட்க்கு ஒரு வாட்டி டைம் கேக்குறான்டா இவனுக்கு மட்டும் தான் டென்ஷனா நமக்கு இல்லையா டேய் சும்மா இருக்கீங்களா டேய் இப்போ நீ எதுக்குடா டென்ஷன் ஆவற நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா அனு கண்டிப்பா வந்துருவா ஏ அனு பத்தி எனக்கு பிரச்சனை இல்லடா என் அப்பா பத்தி தான் பிரச்சனை இத பாறா எந்த அப்பா தான் காதல் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்காங்க இன்ன நேரம் எப்படி அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் எல்லா அப்பாவுமே ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருப்பாங்க ஒரு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியா போடுடா டேய் கார் வந்துச்சா வா போலாம் சாட்சி கையெழுத்து யார் போட போறீங்க நீங்களே போடுறீங்க சார் நான் போட முடியாதுங்க ஏன் சார் நீங்க கை நாட்டா ஏய் சுமரா சார் சாரி சார் நான் வேணா போடுறேன் சரி நீங்களே போடுங்க சும்மா போடு அவங்க போடுறாங்க நீ போடு ஏய் மாலைங்கடா இந்தா 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 மாலை சரி குடுங்கடா மூர்த்தம் போய் போகுதா இந்தா நான் உங்களுக்கு குடுங்க இந்தா என்ன இருக்கு இந்தா சரியே குடு ஏய் நீ போடுறாதடா குடு குடுடா குடுடா என்னடா கல்யாணம் ஆயிட்டு சந்தோஷத்துல இருக்கியா ஒண்ணும் கோலப்படாத இது என்னோட ஏடிஎம் கார்டு இதுல என்னோட பின் நம்பர் இருக்கு உனக்கு எப்ப வேணுமோ நீ கேஷ் டிரா பண்ணிக்கலாம் ஓகேவா என்ன மச்சான் இல்ல என்னோட ரேஷன் கார்டு உனக்கு உதவுமா நான் தான் உனக்கே ரேஷன் நீ உனக்கு கார்டு கொடுக்கறியா சரி விடு பப்ளிக் வாட்ச் பண்ணதுல இதெல்லாம் வெச்சுக்க முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பணம் எடுத்துட்டு வந்திருப்பேன் இப்போதைக்கு இத வெச்சுக்கோ ஏதாவது ஹெல்ப் பண்ணனும் எனக்கு ஃபோன் பண்ணு ஓகே தேங்க்ஸ் டா டேய் பேசறதுக்கு இப்ப நேரம் இல்ல நாம ஏர்பாட் பண்ணி வச்சிருக்க வண்டியில முதல்ல மாப்பிளையும் பொண்ணை அனுப்பிச்சிருவோம் நைட் 10:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்குது அதை பிடிச்சோம்னா ஸ்ட்ரைட்டா மெட்ராஸ் போயிடலாம் நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எல்லாருக்குமே ஆபத்து தான் ஓகே ரெடி லெட்ஸ் கோ மாப்பிள வரண்டா ஓகே கிளம்பலாம் பை 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 டு 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 டு
கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? ஆ நல்லா நடந்துச்சு. லட்சுமி சரிங்க. ஆதி வந்துட்டாம் பாரு. என்ன ஏதோ வித்தவுட்ல வந்து மாட்டன மாதிரி சோகமா இருக்க? ஏய் சும்மா இருடா. இப்பதான் வந்தியா? ம். என்னப்பா முகமெல்லாம் வாடி போயிருக்கு? ஆ போ போய் குளிச்சிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஓகே. அந்த பெரிய சூக்கிஸ் வேண்டே இருக்கானே உள்ள கிளாஸ்லாம் இருக்கு பத்திரம். ஏய் மீரா வா வா, உனக்காக வெயிட்டிங். ஏவ்ளோ லேட்? பஸ் லேட் ஆயிடுச்சு. ஓ சரி, திருவேளா நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணியா? அப்பா அம்மா இங்க விட்டு போயிட்ட. நாங்க ரெண்டு பேரும் வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இப்பதான் ஒரு லாரியில அனுப்பிச்சோம். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கிளம்ப வேண்டியதான் பாக்கி. அப்பா என்ன இது, பக்கத்து வீடு ஒரு மாதிரி புதுசா இருக்கு. இது வரைக்கும் நீங்க எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்க, நம்ம எத்தனை வீட்டுக்கு வந்திருக்கோம், ஆனா இந்த மாதிரி ஒரு பில்டிங் பார்த்ததே இல்லப்பா. ஆமா இப்பதான் பெயிண்ட் கலர் பிடிக்கல, கார்டன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு மாடிக்கு போனேன். ஐயோ மாடிக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே புரிஞ்சது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இனிமே நான் இந்த வீட்டை விட்டே வரமாட்டேன். ஓகே மா. மா மா என்னமா நீ எப்ப பார்த்தாலும் காய்கறி வெட்டிட்டு பக்கத்து வீட்டுல யாரோ புதுசா குடியிருக்க வந்திருக்காங்க, உனக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கு என்னென்னப்பா பண்ண சொல்றேன்? என்னென்ன பண்ண சொல்றியா? மா மா பாருமா, எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரங்களா பாகிஸ்தான்காரங்க மாதிரி இந்த மாதிரி பச்சையெல்லாம் திங்க் பண்ணக்கூடாதுமா. மா பாசமா பழகணும்மா. நீ போன வாட்டி கூட பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்காதனால்தான் அவங்க போகும்போது கூட போயிட்டு வரேன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்க தெரியுமா? ஆமா இந்த பக்கம் கூடதான் பத்து வருஷமா ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி நீ என்னைக்காவது கண்டிருக்கியா? உன்னடமா இந்த லோடு சொல்றதெல்லாம் கேட்காதம்மா. இந்த பாருமா இப்போ நீ அங்க போய் கொஞ்சம் பாசமா பழகி ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்கிட்டாதான் அவங்க இங்க வர முடியும், நாங்க போக முடியும், இல்ல நம்ம அங்க போக முடியும் அப்படின்னு சொல்ல வந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு அங்க போறியாமா. வாமா போறேன்ப்பா. வா ஐயோ இப்பவே நீ போமா. போகும்போது இந்த லோடுக்கு வாங்க ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு போமா. பிளீஸ் எனக்கு வேலை இருக்கு. நீ போமா. என்ன இவர் ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படுறானே. நீங்க? நான் பக்கத்து வீடு. ஆதியோட அம்மாவதான் இருக்கணும், இப்பவே கைக்குள்ள போட்டுக்கணும். வாங்க வாங்க வாங்க. அம்மா பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாரும் வேலையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஈவினிங் வரலாம்னு நினைச்சேன், என் பையன் தான் இப்பவே போங்கன்னு போஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டான். உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டுங்க. எங்கதான் எங்க அம்மா? ராதா. எங்க அப்பா ராஜசேகர். பை தி வே நான் ஜான்சன் ஜான்சன்ல பிரான்ச் மேனேஜர் வொர்க் பண்றேன். முதல்ல நாங்க அண்ணாநகர்ல இருந்தோம், இப்போ அடையாள ஹெட் ஆபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இவளுக்கு காலேஜ் இங்க இருந்து பக்கம். மோர் ஓவர் இந்த வீடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? உங்க பேரு? லட்சுமி. நினைச்சேன் உங்க அழகான முகத்தை பாக்கும்போதே நினைச்சேன். சின்ன வயசுல பசங்களை எல்லாம் தூங்க விடாம பண்ணிருப்பீங்க. சும்மா இவ எப்படிதான் யாராவது பார்த்தா டக்குனு அட்ட மாதிரி ஒட்டிக்குவா. எத்தனை குழந்தைங்க? ரெண்டு பையங்க. அப்படியா, உங்களுக்கு ரெண்டு பசங்களா? நம்பவே முடியல, சின்ன பசங்களா தான் இருக்கும். பெரியவன் ஆதி காலேஜ் முடிச்சிட்டான், சின்னவன் கோபி. நீ என்னமா பண்ற? செல்ல மெரிஸ் ஆண்டி, தேர்ட் இயர் பிகாம், 12th ஸ்டாண்டர்ட்ல பாஸ் வித் டிஸ்டிங்ஷன், அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட்ல பெஸ்ட் ஸ்டூடண்ட், 9th ஸ்டாண்டர்ட்ல. போதண்டி எல்லாத்தையும் இப்பவே சொல்லணுமா? ஆண்டி எங்கேயும் ஓடிட மாட்டாங்க. ஆண்டி நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணும், நாங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவோம். என் பையனும் இதேதான் சொன்னான், நீங்களும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும், எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. நான் வரேங்க. வரேம்மா வரேங்க. இத கோயின்சிடென்ஸ் சொல்றதா இல்ல கடவுள் அருள்னு சொல்றதா இல்ல லக்குன்னு சொல்றதா? இதத்தான் பெரியவங்க மச்சம்னு சொல்லுவாங்க. அவளை என் பக்கத்து வீட்டு மாடியில பாத்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்னுட்டேன். இனிமே பாக்க முடியுமா நினைச்சேன். எப்பவுமே பாக்குற மாதிரி பக்கத்து வீட்டு மாடியில வந்து நின்னா இது என்னன்னு சொல்றது? இடையில இருந்தே உன் லவ் ஸ்டார்ட் பண்றான். ஆரம்பிடா. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா. என்னடா பண்ண? எங்க அம்மாவை அம்ச்சிட்டேன். என்னது, காதலிக்காக அம்மாவை வீட்டை விட்டு வரச்சிட்டியா? மீரா வீட்டுக்கு அம்ச்சிட்டேன்டா. நானும் ஆண்டி கிட்ட அது அதுன்னு பேசி இப்படி ஒரு மருமக நமக்கு வரமாட்டாளான்னு நினைக்கிற அளவுக்கு
ஐஸ் வச்சு அம்சிட்டேன். அவ அவ இன்டர்நெட் ஈமெயில் போயிட்டு இருக்கான். இவ என்னடா அம்மாவ தூது அனுப்பிட்டு இருக்கான். உடனே பிக்கப் பண்ற மாதிரி புதுசா எதனா ட்ரை பண்றா? நீ எந்த ட்ரை பண்ணாத? ஈஸியா கிடைக்கனா அதுக்கு மரியாதை இல்லாம போய்டும். ஆமா பக்கத்து வீட்ல அப்படி ஒருத்தர் இருக்கானே உனக்கு தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்காத. சுத்தல்ல விடு. ஆனா ஒரே ஏரியா சுத்தி விட்டுறாத. 10 நாளைக்கு ஒரு தடவை அவனை பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு போய்டு. அப்புறம் பார்க்கவே பார்க்காத. ஏய் அவன கூட தம்பி இருக்கான்னு சொன்னேல அவன் கூட சுத்தி சுத்தி பேசி விளையாடு. அப்பதான் அவன் மண்டை காயும். இதுக்கு ஏன்டா மண்டை காயற? எங்கிட்ட ஒரு சிம்பிள் ஐடியா இருக்கு. அத மட்டும் நீ ஃபாலோ பண்ணுன்னு வை. அந்த பொண்ணு வாயில இருந்து ஐ லவ் யூன்ற வார்த்தை வந்துரும். வாங்க நேரா வச்சு போலாம். ஆமா ஆமா நானும் ரொம்ப நேரமா அடக்கி வச்சிருக்கேன். எனக்கு பாத்ரூம் வருதுடா. அத ஏன்டா அடக்கற? நான் இப்பதானே போனேன். அலி ஐடியா புடிச்சிட்டேன். ஒரு வீட்ல குடி வரணும்னா முதல்ல என்ன தேவை? வீடு தேவை. குடி வந்ததுக்கு அப்புறம் என்ன தேவை? மாசம் மாசம் வீட்டு வாடகைக்கு பணம் தேவை. சபாஷ், உன் லவ்வர் நிச்சயமா கிடைப்பான். தேங்க்ஸ் மச்சான். ஆனா உனக்கு இல்ல வேற ஒருத்தன். என்ன சொல்ற? என்ன உளறியே? அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நிச்சயமா மெகா சீரியல் பார்த்து கண்ணீர் விடுற டைப்பா தான் இருப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கு கண்டிப்பா ஒரு கேபிள் கனெக்ஷன் தேவை. சூப்பர். அப்புறம் அந்த வீட்டுல நிச்சயமா ஒரு கிச்சன் இருக்கு. அந்த கிச்சன்ல ஒரு கேஸ் கனெக்ஷன் தேவை. இது சூப்பர். அந்த கேஸ் அடுப்பு மேல வச்சு டெய்லி காய்ச்சறதுக்கு பால் தேவை. இது டாப். அப்புறம் அந்த வீட்ல கிழடு கட்டைகள்லாம் டெய்லி படிக்கிறதுக்கு பேப்பர் தேவை. ஆமா இது தூள். பேப்பர் படிச்சுட்டு சைடுல அப்படியே ரூட் விடுறதுக்கு கும்முன்னு ஒரு வேலைக்காரி தேவை. தம்பு இது எல்லாத்தையும் நீ செட் பண்ணி கொடுத்துருவீங்க. அப்படியே உன் சர்வீஸ் லெவல் மெல்ட் ஆகி உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படிம்பா. பெரும் தேங்க்ஸ் தானா? முதல்ல தேங்க்ஸ் தான்டா ஆரம்பிக்கும். அப்புறம் அதை அப்படியே கிராபிக்ஸ்ல டெவலப் பண்ணி ஐ லவ் யூ டா. சூப்பர் மச்சான். இமேல கிளக்கல. எப்படி நீ இந்த லெவல்ல திக் பண்ற? 15 வருஷமா நான் இத தானடா பண்ணிட்டு இருக்கேன். அம்மா இது சவுண்ட் கேக்குதே. சரிடா மச்சான், மத்தியம் நான் மசாலா வடை சாப்பிட்டேன். அரிசி இந்த போல் அங்க பாரு. ஆஹா கேபிள் டிவி கனெக்ஷன் வந்துருச்சே. கவலைப்படாத மச்சான், இன்னும் கேஸ் கனெக்ஷன் இருக்குது இல்ல? ஐயோ கேஸ் கனெக்ஷன் வந்துருச்சு போல இருக்கடா. ஃபீல் பண்ணாத, பால் இருக்குல்ல? அதான் பால் வந்துருச்சு. பால் வந்தா என்னடா? பேப்பர் இருக்கு. எவனோ வந்து பேப்பரையும் கடாசிட்டு போறானேடா. ஃபீல் பண்ணாத, வேலைக்காரி இருக்கல்ல? அது வேலைக்காரியும் பெருக்கிட்டு இருக்காரு. அதுவும் என்னடா நாம இங்க சொல்ல சொல்ல அங்க நடந்துகிட்டு இருக்கு. பின்னாடி ஏதோ சதி இருக்கு. அப்படியா? எனக்கு வர வேண்டியதெல்லாம் ஆதி. மனச உட்றாத, கைவசம். ஐடியா நம்பர் 2 இருக்கு. என்ன நீ ஐடியா தரேன்னு கட்டி அடிச்சிட்டு இருக்க? எல்லாம் நீ உன் செமக்கட்டே உஷார் பண்ணுன்றதுக்காக தான். என்ன சொல்ற? இதோ பா, நான் பால போடுவேன், நீ இதை பேட்டால அடிப்பேன், அது நேரம் அந்த மீரா வீட்டுக்கு போய் விடும். நீ அங்க போய் பால் பால் சவுண்ட கொடுப்பேன். அவன் வருவா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துப்பீங்க. அப்படியே அவன் பால கொண்டு கையில கொடுப்பா. நீ அடிக்கடி காட்டுவியே இந்த சிம்பளை பாரு. இதான் நீ, இதுதான் அவ. பால கொண்டாந்து அவன் கையில கொடுக்கும் போது ரெண்டு பேர் ஃபிங்கர்ஸோ இப்படி டச் பண்ணுவான். இடையில இருக்க அந்த மூணு முட்டாள், அதுதான்டா அந்த ஸ்டம்ப்பு. இதை வச்சுதான்டா நான் வெற்றிக்காக போராடிக்கிட்டு. ஆனா நான் ஒரு பால் தாண்டா போடுவேன். எப்படியா நீரா விட்டு அடிச்சுடா மச்சான், கிளீன் போல்ட் ஆயிட்டியே. சாரி, என் மேல தான் மிஸ்டேக். நான் வேர்ல்டு கப் ரேஞ்சுக்கு போட்டேன், இனிமே உனக்காக லோக்கல் டீ கப் ரேஞ்சில போடுறேன். பால் உனக்காக நான் லெப்ட்ல போடுறேன். சரிடா மச்சான், கொஞ்சம் ஓவரா புக வர அளவுக்கு தேய்ச்சிட்டேன். ஸ்பின் பால் ஹாஃப் பால் ஆயிடுச்சு. கவலைப்படாத, என்கிட்ட 200 பால் இருக்குது. அடா பாவி, பியூட்டி வீட்டுக்குள்ள அடிக்க சொன்னா ஆன்டி வீட்டுக்குள்ள அடிச்சிட்டேடா.
என்கிட்ட இருந்த ரெண்டு பாலும் போயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்டம்ப் மாத்திரம் தான் இருக்குது. இப்போ நான் என்னடா பண்ணுவேன்? ஆதி, நான் இப்ப பாதி பாத்தியா? அந்த ஆன்டிக்கிய மேல ஒரு கண்ணுன்றத மறுபடியும் நிரூபிச்சிட்டாங்க. மச்சான், உன் கண்ணை விடு மச்சான். என் கண்ணை நான் எப்ப மச்சான் பாக்குறது? கிரேட் டிரைவர். ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தான்டா இருக்கணும். ஓரமா ஒரு பால் இருந்தே அவங்க. இந்த என்ன விளையாட போறோம் மச்சான்? விளையாட்டலாம் வேலைக்கு ஆவாதரா. இப்ப என் வேலையை விளையாட்டா நீ பாரு. மீரா வீட்டுக்குள்ளேயே போட போறேன். பால் விழுந்து கிடக்குது. சவுண்ட கொடு. பால் பால். ஆமாண்டா, பால்காரன் வந்திருக்கான். கையில பாத்திரத்தோட வந்துட போறான். பேர சொல்லி கூப்பிடுறான். பாத்தியா, என் ஐடியா என்னைக்குமே பாரு. என்னடா இது? அப்ப ஹிப்பு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குது. பின்னாடி யாரோ வராங்க மச்சான். பின்னாடியா? யாரு? கோபி. அவன் எப்படிடா இங்க நுழைஞ்சான்? இதெல்லாம் ஃபேமிலி இருக்கிற இடம். கிரிக்கெட் விளையாடணும்னா வெளியில ரோட்ல விளையாடுங்க. போங்க. இந்த போடா. என்னடா சொல்ற? வேற வழி தெரியலடா. அவன் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதரா. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்ண வந்த எனக்கே கண்ணு இல்லாம ஆக்கிட்டாடா. நல்ல வேலை ஆப்டிகல்ஸ் ஏரியாவில பட்டா அந்த அடி பட்டுருச்சா? என் லைஃபே ஃபுல்லா ஆப்டிகல்ஸ் ஆயிருக்கடா. எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா. எத்தனை படி இருக்கு மட்டும் சொல்றா. நான் அப்படி எஸ்கேப் பாய்க்கிறேன். ஐயோ, பொழுதில் இதையும் தொலைத்தேன்.
நீரா கரெக்டா எடுத்துக்கொண்டு போறாங்க.
என்னடா கண்டுக்காம போற 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதோ ஐயோ போறலே டிக்கெட் வாடி ஏய் நீ எங்க போற மிச்ச நானும் வரேன்டா ஒரு டிக்கெட்டா அங்க பாரு நீ ஹவுஸ்ஃபுல் போட பேர் நடராஜன் கடகராசி பிரச்சிக லக்னம் பூச நட்சத்திரம் பேர் லட்சுமி ராசி மேஷம் தனுசு லக்னம் தனுசு லக்னம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரசிய யஜமான யஜமான சர்வ குடும்ப க்ஷேம என்னங்க நம்ம பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காங்களே ஓ சார் ஹலோ நைஸ் டு மீட் யூ ஐ அம் ராஜசேகர் உங்களை பார்த்திருக்கேன் கல்யாண ஆனதுல இருந்து ஹவுஸ் அரெஸ்ட் ஆகி இன்னையோட 25 வருஷம் ஆகுது ஓ வெட்டிங் அனிவர்சரி ஆ கங்கராச்சுலேஷன்ஸ் தேங்க் யூ இந்த காலத்து பசங்க அப்பா அம்மா கல்யாண நாள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அபூர்வம் ஆனா உங்க பசங்க உங்களோட நட்சத்திரம் ராசி லக்னத்துல புட்டு புட்டு வைக்கிறாங்களா ரொம்ப பிரஷர் சார் அது மட்டும் இல்ல காலையில இருந்து இதுதான் 6வது கோயில் இன்னும் பிளாட்ஃபார்ம் பிள்ளையார் கோயில் மட்டும்தான் பாக்கி கோபி வெளிய வாடா உனக்கு ஒரு வேலை இருக்கு அட போமா நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் குளிக்கிறேன் அத வரான் பாருங்க அவன் கிட்ட குடுங்க டேய் ஆதி நீ அத பண்ணுடா ஒரு சின்ன வேலை இருக்கு ஐயோ எனக்கு கை கால்லாம் வலிக்குதுமா இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்ல வர நீரியான மாதிரி இருக்கான் பாரு இவன போ சொல்லுமா ரெண்டு பசங்க இருந்து என்ன பிரயோஜனம் ஒருத்தராவது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அந்த மீரா வேற ரெண்டு சீட்டி கேட்டா சரி நானே போறேன் மா நான் போறேன் மா இப்பதானே கை கால் வலிக்குதுன்னு சொன்னா கையாது காலாது அம்மா நீ சொல்லிட்ட என்ன பத்த தாய் மாதிரி என்ன வேணா செய்வா நான் குடுமா போறமா நான் என்னடி பண்றது என் மனசை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அவன் என் பின்னால அலைஞ்சு அலைஞ்சு என் மனசை அவன் பின்னால அலைய வச்சுட்டான் காதலுங்கிறது பாடம் இல்ல நீ சொல்லி கொடுத்து நான் கத்துக்கிறதுக்கு அது ஒரு ஃபீலிங் ஒரு பூ போக்குற மாதிரி பொழுத விடுற மாதிரி அது எப்ப மனசுக்குள்ள வந்துருச்சோ அப்பவே சொல்லிடணும் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது முதல்ல இந்த விளையாட்டு இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு இப்ப ஐயோ பாவம் நினைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஆதி தியேட்டருக்கு வெளியில நிக்கும் போது நான் மட்டும் எப்படி நிம்மதிய சினிமா பார்க்க முடியும் நீங்க மட்டும் உங்க பாசிங் கூட நல்லா சுத்துறீங்க இனிமே உங்க அட்வைஸ் எல்லாம் கேட்க போறதில்ல ஓடி போய் சாரி கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கத்த ஆசையா இருக்கு லவ் பண்ணாம இருந்தலாம் ஆனா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அத சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது எவ்வளவு பெரிய டார்ச்சர் தெரியுமா இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது நான் உடனே போய் லக்னம் சொல்ல போறேன் ஆதிய லவ் பண்ணாம இருந்துருவாளவ எப்படி முடியும் இது வரைக்கும் நடந்தது அவ டைம் இன்னமே எங்கயோ பாத்த மாதிரி இருக்கேன் என் பேர் மீரா பைக் ட்ரெயின் கல்யாணம் திருவிழா ஓ சாரி பேட் மெமரிஸ் மேபி மறந்திருப்பேன் ஆமா யாரு இவங்க உங்க சிஸ்டரா அவளை பார்த்தா அவ்வளவு வயசான மாதிரி தெரியுது அவ என் பொண்ணு மீரா ஓ ஓகே ஓகே அந்த சின்ன குழந்தைங்களா உங்களுக்கு தானா என்னப்பா அவளுக்கு என்ன கல்யாணமே ஆகல கல்யாணமே ஆகலையா
பாவு ப்ரோவே சையோ உங்க கல்யாணமே ஆவலன்றீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க இந்த காலத்துல உங்க மாதிரி அழகா இல்லாதவங்களுக்குலாம் மாப்பிள்ள கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் மனசு தள்ள விடாதீங்க உங்களுக்கு இன்னொருத்தன் கண்டிப்பா கிடைப்பான் அந்த டிவிடி சாரி நீங்க தான் கேட்டிங்க நீங்களே வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களுக்காக பத்தி பட்ட டிவிடி எல்லாம் வாங்கி வரேன் ஆண்டவனை வேண்டிக்கோங்க எல்லாம் சேம் போயிட்டு வரேன் ஆண்டி ஹலோ கோபி நான் மீரா பேசுறேன் ஆதி இப்பதான் எங்க வீட்டுக்கு வந்தான் தெரியும் தெரியும் அவன் தியேட்டருக்குள்ளார வரலன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணல அதனாலதான் அவன் வீட்டுக்கு வர வச்சேன் வந்தான் ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல என்ன யாருமே தெரியலன்னு சொல்றான் நீ சொல்லி விட்டுருப்ப அதனாலதான் அவன் தெரியாத மாதிரி நடிச்சிருப்பான் இரு இரு அவன் என்ன செய்யறான்னு போய் பாத்துட்டு வரேன் டேய் ஸ்ரீ ஆன்ட்டி கிட்ட இது யாரு உன் சிஸ்டர் அப்படின்னு கேட்டு ஒரு ஷாக் கொடுத்தம் பாரு அதுல சும்மா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான் எதா இருந்தா சீக்கிரம் சொல்லு ஏன்னா நான் இங்க ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங்ல இருக்கிறேன் சொல்லு ஸ்வேதா ஏன் அப்படி என்ன கோவம் ஸ்வேதாவா ஓ பைக்ல ஒன்னு உட்கார வச்சு பிரேக் அடிக்கலன்னு கோவமா நீ அடுத்த வாட்டி வா நான் அடிக்கிற பிரேக்ல சும்மா டமுக்கு டமுக்கு டேய் ஏற்கனவே ஒரு தடவை பைக்ல பிரேக் பிடிக்காம தான் என்ன கொண்டு குப்பை தொட்டுக்குள்ள தள்ளி விட்டேன் டேய் ஸ்வேதா கோவப்படாதயா என்ன ஒண்ணு அடையாள இருக்கிற காஃபி ஷாப்புக்கு தானே கூட்டு போனோம் இன்னைக்கு ஈவினிங்கே கூட்டு போயிடுறேன் காஃபி ஷாப்பா சாரி இது ஏதோ ராங் நம்பர் யார்ல இல்ல நீங்க எல்லாம் இருந்தா பாய் டேக் கேர் முட்டாடா குடுக்குறேன் ஆ சொல்லு கோபி யாரோ ஸ்வேதாவா அவன் போன்ல வலஞ்சிட்டு இருக்கான் ஈவினிங் அடையார் காஃபி ஷாப்புக்கு வர சொல்லி இருக்கான் நாமும் போய் அவ யாருன்னு பாத்துருவோம் ஓகே ஓகே
தம்மே நீங்க தான் என்னடா இவன் அடைக்க வசிக்கிறானு பாக்குறியா
கிட்டனா நமக்கு தம்பும் தெரியும் அலையும் தெரியும் அல அடிச்சிட்டே இருக்கும் மாஸ் பாதி கிளாஸ் பாதி சேர்ந்தவனா இந்த ஆதி பட்டா என்ன ஒரு ஐஸ் என்ன ஒரு தைஸ் என்ன ஒரு லிப் என்ன ஒரு ஹிப் என்ன ஒரு நோஸ் அதுல என்ன ஒரு போஸ் இந்த மாதிரி ஒரு அழகான மாடற என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல ஏப் கே ஆபோதே ஹே முஜே சிர்ஃப் ஹிந்தி ஆதி ஹே உங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் வரும்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உங்க அழகுக்கு நான் ஒரு gift கொடுக்கலாமா gift யா வாவ் நம்ம ஃப்ளேவரே தனி drink it baby thank you bye 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 bye. I'll see you later. What a beautiful finger, sir. Now, okay. A mera family model album hai. Aapka family album? Yeah. Me dekh sakte ho? Park van hai, idhar kuch kuch old model hai. Koi baat nahi chalega. See it. Ye kaun hai? Ye mera grandma, party ma. M.N. Rajam, 1951, Miss Madras, special title, Arigato. Ye kaun hai? Ye mera stepmother, Chitti, name Devika, 1961, Miss Madras Eyes. Madras Eye? No, Miss Madras, special title for Miss Beautiful Eyes. Oh, achcha achcha. Like your eyes. Uske baad? Uske baad, Miss Hyderabad, name Jayamalini, mera auntie. 1971, Miss Hyderabad for Thunder Thighs. Thunder Thighs? Like yours, under the table. See, right from Rama Rao to Ganta Rao, very famous favorite dancer. Oh, achcha achcha. Yeah. Uske baad? ये मेरा असिस्टेंट नेम अनुराधा 1991 मिस मेड्रास फॉर मिस ब्यूटीफुल हिप्स इतना बड़ा हिप 91 बड़ा हिप ओनली फेमस 2003 सिमरन हिप ओनली फेमस दैट्स ऑल इन माय फैमिली एल्बम अब क्यों रो रहे सी माय ग्रैंडमा सैड स्टोरी एमएन राजम पार्टीमा वांट्स टू गो टू चंडीगढ़ इसलिए Because Chandigarh me one world beauty competition going. My grandma wants to walk on the stage with all the other parties with a kuchi in her hand. But kuchi ko train ticket ko price hai nahi. Okay, how much you want? Just 2500 in the photo. Okay, 2500 I'll give. Yeah, please help me. Sorry, out of anxiety. Open. Thank you so much. Out of hard work, I'll return okay. this. Fatima, Fatima. See this beauty is helping you. Betty kiss me party. Engiyo idha paathirukrene. Yen product. Enna urukku theriyala? Cancer nu solittu. 25 vaangala. Aama. Enda porukki? Dance competition porene engitta 25 vaangadhu mattum illama poojaadiya konan kuduthe nee vaangna kappen sonnalla. Is it true or not? True lies only. Yes, sir. Enda vedava. Cinema actor photo chepinchi na degra 25 kottela. అవునా కాదా గౌన ఆ జీ అవును సరే కదే మేరే పాస్ పే 2500 రూపాయస్ కో చోడని చెయ్ చలో హా జీ ఆహా ఎలా లేదు జీ మేట తెలిసి పోచే షూట్ ఆగలా హే హే ఇగో ఆ కొడుంగ తోరతరా ఇంగ థాంక్యూ ఇర్కుతా நான் அன்னைக்கே சொன்னேன்
பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டான்னு. இப்ப என்னாச்சு? ஃபைனான்சியல் விஜயகுமார் கடனை திருப்பி கொடுக்க சொல்லி போன் மேல போன் பண்றாரு. நடந்தத பத்தி பேசி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. நடக்க போறத பத்தி யோசிப்போம். இப்ப என்ன? எனக்கு தெரிஞ்சு இனிமே பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க வீடு ஆபீஸ் எல்லா ப்ராப்பர்ட்டி மேல கடன் வாங்கியாச்சு. மவுண்ட் ரோட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை வித்தா விஜயகுமார் கடனை கொஞ்சமா திருப்பி கொடுத்துடலாம். வேண்டாம், அது முத முதல்ல என் வைஃப் பேர்ல நான் வாங்கு. அது மட்டும் இல்ல, இந்த சரிவு என் வீட்டுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா அங்க இருக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் போயிடும். எல்லாமே போயிடுச்சுன்னு வீட்டுக்குள்ள நுழையிற எனக்கு எவ்வளவோ இருக்குதுன்னு நம்ப வைக்கிறதே அவங்க சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தை நான் இழக்க விரும்பல. கூடிய சீக்கிரம் நான் விஜயகுமாரை பார்த்து பேசணும். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு ப்ளீஸ். அதே ரூம்ல தான் இருக்கான். பிளான் படி நீ அவன் கிட்ட போய் பேசு. ஏய் கோபி, இதுல ஏதாவது சொதப்பிச்சு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, முதல்ல போ போ. ஏண்டா எப்படி பார்த்தாலும் ரூம் உள்ள ஒரே இருட்டா இருக்கேடா. ஒருவேளை ஆதி நான் கிடைக்கலன்ற ஃபீலிங்ல உள்ள உட்காந்து சும்மா ஓ நழுவுறாலும் இருக்கும் இருக்கும். ஏண்டா எப்படிலாம் நம்மள அலைய விட்டா? அதுக்குதான் சரியான பதிலடி தந்தோம்ல. நேத்து அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணை பார்த்தா அப்படியே சும்மா ஃப்ரீஸ் ஆயிட்டல்ல. போதும்டா, எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க அந்த முகத்தை நேத்து சோகமா பார்த்தோன்னு மனசு தாங்கவே இல்லை தெரியுமா? அந்த கோபத்துல தான்டா அவ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு எனக்கே தெரிஞ்சது. நேத்து சாயந்தரம் அவளை ஒரு ப்ளூ சுடிதார்ல பாத்தண்டா. அப்ப தலசி விட்டுருந்தா, ரப்பர் பேண்ட் இல்லாம பூனி டெயில் போடாம முடிய அப்படியே சும்மா விரிச்சு விட்டுருந்தா பாரு. ஐயோ, அப்படியே லைஃப் லாங் சும்மா பார்த்துட்டே இருக்கலாம்டா. அப்புறம் அவ சிரிப்பு, அத சொல்ல வார்த்தையே இல்லடா. அவளுடைய கண்ணு, அப்புறம் அவளோட உதடு, அப்படி ஒன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தா. சுமரா சொல்றத மட்டும் கேளுடா. அந்த கழுத்துக்கு கீழே அப்படியே போனா அதுல ஒரு சின்ன இடுப்பு, அந்த இடுப்புல ஒரு சின்ன மடிப்பு, அப்படியே வானவில் ஒரு மின்னல் போன மாதிரி. ஒளிஞ்சிருந்து பைனாகுலர்ல ஏறும் எதுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்க? இரு, உன் அம்மா கிட்ட போய் சொல்றேன். ஏ, நீ பெரிய பேரழகி, உன்னை அப்படியே பாத்துட்டு இருக்காங்களாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டு வேலைக்காரி அம்மச்சா இருக்கால, அவளை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். நீ பேசினதெல்லாம் கேட்டேன். நான் ப்ளூ செல்வார்ல தலை செய்யும் போது எவ்வளவு அழகா இருப்பேன், என் கண்ணு, என் மூக்கு, என் சிரிப்பு எல்லாத்தையும் கேட்டேன். மனசுல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இத கேக்கிறதுக்கு நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம்? நீ மட்டும் என்ன, உன் ஃப்ரெண்ட்ஸ் பேச கேட்டுட்டு என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுத்தின? அட்லீஸ்ட் நீ என்ன சொல்லிருக்கலாம்ல. அது எப்படி? நான் பொண்ணு இல்ல, நான் எப்படி முதல்ல சொல்லுவேன்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ சொல்ற மாதிரி ஒண்ணு கிடையாது. யாரு வேணா சொல்லலாம். சொல்ல முடியாது. முடியும். முடியாது. முடியும். நான் போறேன். ஏய், ஏன் என் கையை பிடிக்கிற? சரி, கூட்டுறேன். அப்போ நான் உன்னை தொட கூடாது? அப்படிலாம் இல்ல. அப்ப தொடலாமா? இந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த உதடு, அந்த இடுப்பு, அதுல அந்த மடிப்பு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கறேன். இப்போ நான் உன்னை கிஸ் பண்ண போறேன். சரி, பண்ணல அப்ப சொல்லு. முடியாது. அப்ப நான் கண்டிப்பா கிஸ் பண்ண போறேன் போறேன் போறேன். ஓகே, லெட்ஸ் கெட் ஆன் வித் இட். யே யே, யூ காட் இட். யே 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 யே. நீ ஒரு தேசம், நான் ஒரு தேசம், எல்லை கடந்தால் சந்தோஷம். நீ ஒரு வாசம், நான் ஒரு வாசம், இரண்டும் இணைந்தால் உல்லாசம். எனது கனவுகள் உனது உமையிலே, எனது கவிதைகள் உனது மொழியிலே, எனது திரகுகள் உனது விரலிலே, எனது கலவுகள் நான்
தேசம் நான் ஒரு தேசம் எல்லை கடந்தால் சந்தோஷம் Oh, Jezebel, Jezebel. ஓடி விளையாடுவதும் ஓர வழி தேடுவதும் காதல் என தெரியுது 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 இப்போது நெஞ்சோடன் நெஞ்சாக நீ என்னை கொண்டாட அப்பப்பா என் தேகம் தீயானது எனது குறும்புகள் எடுக்க வந்தது உனது குறும்புகள் தடுத்து நின்றது பாட்டிலும் ஃபுல்லா இருக்குது நீங்களும் சோஃபா ஃபுல்லா இருக்கீங்க பெரிய ஃபேமிலி தான் போல இருக்குது நோச்சி பாய் தூ ஜா ஹிந்தி ஃபேமிலி போல இருக்கு சியர்ஸ் ஒரு நிமிஷம் மேடம் நான் சொல்லிக்கிறேன் மறக்க முடியல மேடம் என்ன எல்லாரும் சியர்ஸ் னு சொல்வாங்க நீ மறக்க முடியலன்னு சொல்ற பின்ன என்ன மேடம் தகுந்த நேரத்துல நீங்க உங்க செக்ரட்டரியையும் உங்க காரையும் அனுப்பலன்னு வச்சுக்கங்க என்ன துரத்திட்டு வந்துச்சு அந்த நாலு பொண்ணுங்க அதுங்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படியே கைமா இருந்திருப்பேன் சரி எதுக்கு அந்த நாள் பொண்ணுங்களை உங்களை துரத்துனாங்க இந்த மல்லாக்க படுத்து காலை மடிச்சு வச்சிருக்கே அது கோழி தானே மேடம் ஷட் அப் ஆன்சர் மை க்வெஸ்சன் எதுக்கு அந்த நாள் பேரு உங்களை துரத்துனாங்க அது வந்து அது ஹலோ ஏன் பிளட் ஹோல்காரோ மேடம் பொருள் எப்ப ரெடி ஆகும் கேக்குறாங்க நாளை காலையில ரெடி ஆயிடும் சொல்லு கல் சுபம் ஆயேகா கே பிளாக் ரோஸ் மேடம் பொருளோட பிளாக் ரோஸ் வருமான்னு கேக்குறாங்க தூ பேவுக்கு ஃபேக்கியா பொருள் ரெடி ஆச்சுனா பிளாக் ரோஸ் ரெடி இருந்தா அர்த்தம் ஆ கல் சுபம் ஆயேகா ठीक है என்ன என்ன நினைச்சு இருக்க போய் ரெடி பண்ணு எல்லாம் சப்பு ரெடி கரோ வா வா மேடம் இவங்க எல்லாம் யாரு தே ஆல் மை ஸ்டாஃப் ஸ்டாஃபா அம்மா பொருள்ங்கறீங்க பிளாக் ரோஸ்ங்கறீங்க அவன் போன்ல கப் ஆயின்றான் நீங்க கல் சுப்புன்றீங்க என்ன பிசினஸ் மேடம் பண்றீங்க நீங்க அது காலையிலனா உனக்கே தெரியும் அப்ப நைட் ஸ்டே எனக்கு இங்க தானா அது விடு விட்டுட்டேன் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்ல என்ன கேட்டிங்க
அந்த நாள் பொண்ணுங்க எதுக்குன்னு துரத்துனாங்க? அதையே கேக்க. சாரி மேடம், தெரியாம தெரிஞ்சு பட்டுச்சு. தட்ஸ் ஓகே மேம். அதாவது மேடம், எனக்கு பாடி எல்லாம் மச்சம் மேடம். பாக்கதனே போறேன். ஓ அப்ப செமையா செட் ஆகுது. இது எந்த அழகான பொண்ணு என்ன பார்த்தாலும் உடனே ஐ லவ் யூ சொல்லிடுது. நாலஞ்சு பொண்ணுங்க அட்ட டைம்ல சொன்னா நான் என்ன பண்றது? ஓடி வர்றத தவிர அதுல ஏதாவது ஒண்ணு பார்த்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதானே? அது இனிமே என்னால முடியாது மேடம். ஏ ஏனா என் மனசு ஆல்ரெடி ஒரு பொண்ணு கிட்ட பறி கொடுத்துட்டேன். யார் அது? இந்த ஆல்பத்துல அந்த பொண்ணோட போட்டோ இருக்கு, நீங்களே பாருங்க. இன்ட்ரஸ்டிங். பாருங்க. கல்யாணம் தான் கட்டி கிட்டே ஓடி போயலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி கல்யாணமா? சாரி, என்னால முடியாது. ஏன் முடியாது? என்ன? என் மனசு கூட நான் இன்னொருத்தருக்கு பறி கொடுத்துட்டேன். யாரு அந்த போன்ல கப்பாயங்க? நான் லம்பா. அவனா? அவ ரொம்ப சுமாரா இருக்கானே மேடம். ஷட் அப். அவ இல்ல. அவருடைய போட்டோ இந்த ஆல்பத்திலேயே இருக்கு. ஏன் ஆல்பத்திலயா? நான் தான் எல்லாருக்கும் ஆல்பம் கொடுப்பேன். எனக்கு ஆல்பமா? என்னன்னு பாப்போம். கண்டு 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 25 எதிர்பார்த்தோம். 25 கிடைக்கும் போல இருக்கு. ஆமா, செம கட்ட ஏத்தாப்ல இருக்கும் போது இந்த கண்ணாடிக்குள்ள ஒரு உருட்டு கட்ட தெரியுதே, அது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கே தெரியும். வெளியமா கனவு காணுங்கள். பள்ளி குழந்தைகளிடையே அப்துல் கலாம். வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தால் பிரபல தொழிலதிபர் மனைவியுடன் தற்கொலை. அரவிந்தோட அப்பா இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்துல இருந்தே பணம் தான் அவருக்கு பிரச்சனையா இருந்திருக்கு, இல்லனா அரவிந்தோட காதலுக்கு தடையா இருந்திருப்பாரு. பணம் மட்டும் பிரச்சனை இல்லை, குடும்ப கௌரவம், மத்தவங்க என்ன சொல்லுவாங்கிற நினைப்பு எல்லாமே ஒரு காரணம். வாழ்க்கைங்கிறது வெறும் காதல் மட்டும் இல்லைன்னு இப்பதான் புரியுது. உண்மைதான். லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி! என்னங்க இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம் வா சொல்றேன். எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டேன். இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஒரு சின்ன தப்பு சர்க்கிட்ட. கவலைப்படாத, நீ கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிட்ட வேண்டியதலோ, நான் என் பிசினஸ்ல காட்டின நேர்மையோ, இல்ல நம்ம பிள்ளைகளோட அதிர்ஷ்டமோ என்ன தெரியல, ஏதோ ஒண்ணு நம்மளை காப்பாத்திருச்சு. ஆண்டவன் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்க, ஆனா என் விஷயத்துல எல்லா கதவையும் மூடிட்டான். ஒரே ஒரு ஜன்னல தவிர எனக்கு கடன் கொடுத்த பைனான்சியரை நான் போய் பார்த்தேன். கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கேட்கறதுக்காக நான் உங்களை கூப்பிடல. எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு. எனக்கு பிரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா. என்னோட உலகம், சந்தோஷம், நிம்மதி எல்லாமே அவதான். 6 வயசுல அவ அம்மா போனதுக்கு அப்புறம் அவளை என் கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருக்கேன். என்னதான் இருந்தாலும் பொம்பளை புள்ள, வயசு வந்தா இன்னொருத்தர் வீட்டுக்கு போக வேண்டியது தானே? உண்மைதான், எனக்கு அந்த கவலை இல்லை. ரெண்டு பேருமே பசங்க தானே. தெரியும், பெரியவன் பேர் ஆதி, சின்னவன் கோபி, ரைட்?
உங்க குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சிட்டேன். அது கொடுத்த கடன் திரும்பி வருமானதுக்காக இல்ல. என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். ஹலோ, ஆ சொல்லுமா. சரி, ஒரு நிமிஷம் மேல வந்துட்டு போறியா? போன் பேசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்களா, எல்லாம் சொல்லி வச்சது மாதிரி நடக்குது. என் பொண்ணு எனக்கு கோயில கூட்டு போறதுக்காக வந்திருக்கா. ஓ, தேர் ஷி இஸ். வாமா, இது என்னோட ஃப்ரெண்ட் நடராஜன். வணக்கம் அங்கிள். பிரியா, வணக்கம். சரி மா, நீ போய் கார்ல இருந்து வந்துடு. சரி, சீக்கிரம் வந்துருங்க. வரேன் அங்கிள். ஓகே. என் பையன் கொடுத்து வச்சிருக்கணும். நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஆதி என் வீட்டுக்கு வரட்டும், பிரியாவை பார்க்கட்டும், சரின்னு சம்மதம் சொல்லிட்டா நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு இல்லையா? அதுல 10 காசு கூட எனக்கு வேணாம். இல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் படுத்தி நான் சம்பந்தம் பேசல. என் சொத்தெல்லாம் என் பொண்ணுக்கு தானே, அவளே உங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா, அதுக்கப்புறம் நமக்குள்ள என்ன கணக்கு வழக்கு? அவ்வளவு சொத்து இருந்தும் அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு அடக்கம். நம்ம பையனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைப்பா, நமக்கும் ஒரு நல்ல மருமக கிடைப்பா, நல்ல குடும்பம், எல்லாமே இந்த மாதிரி ஒத்து வர்றது பெரிய விஷயம். நீதான் அவங்கிட்ட சொல்லணும். நீங்க ஆதி கிட்ட கேளுங்களேன். நான் எப்படி சொல்றது, நீதான் கேட்கணும். ஆனா லக்ஷ்மி, நம்ம பண கஷ்டம்லாம் அவனுக்கு தெரியக்கூடாது. ஆதி நம்ம மேல அளவுக்கு அதிகம் பாசம் வச்சிருக்கான், அதுக்கு நம்ம ஒரு வேலை பேசிட்டோம்னு அவன் நினைக்க கூடாது. அவனுக்கு சம்மதம்னா மேற்கொண்டு பேசுவோம். உங்க முடிவுக்கு எதிரா அவன் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உன்னை பத்தி விசாரிச்சு வந்து சொன்னவங்க உன் காதலை பத்தி சொல்லல. இப்படித்தான் ஒவ்வொருத்தர் பின்னாடியும் தெரியாத கதைகள் எவ்வளவோ இருக்கு. ஆதி, இப்ப உங்களுக்கு ஒரு தெரியாத கதையை சொல்ல போறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. பாவம், அவனுக்கு 6 வயசா இருக்கும் போதே அவன் அம்மா போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா எல்லாமே அவன் தான். அவளை உயிருக்கு உயிரா ராணி மாதிரி வளர்த்தான். 19 வயசு ஆகும்போது அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய தேட ஆரம்பிச்சான், அப்பா இல்லையா. தேடி தேடி கடைசியில அவனுக்கும் அவன் பொண்ணுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்தான். ஊருக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்து அனுப்புறான். இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்ததும் இல்ல, நடக்க போறதும் இல்ல, அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஏற்பாடு. ஏனோ இங்கதான் ஒரு பெரிய திருப்பமே ஏற்படுது. அந்த மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்திருக்கு. அந்த காதலை மறந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டவன, கல்யாணத்துக்கு வந்த சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்கிட்ட காதல் கேள்வி தத்துவம் பேசி அவனுக்கு தைரியம் கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் கொண்டு போய் அவன் காதலிச்ச பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. தூசுப்பட்டு கண்கணங்கனா கூட தாங்க முடியாத அவ அப்ப அன்னைக்கு தன் பொண்ணு கதறி அழுறது பார்த்துட்டு ஆறுதல் கூட சொல்ல முடியாம நிக்கிறான். அவனோட ஆசை கனவு எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. அதே அந்த அப்பா நான் தான். நிறைவேற்றி வச்சுட்டோம் சந்தோஷம் கிடைச்சது.
ஆனா இதுல சம்பந்தப்பட்ட என் பொண்டோட வாழ்க்கை என் நிலைமை இதை யோசிச்சியா? ஊரே கூடி நின்று கழுத்துல தாலி ஏற போகுதுன்னு தலைகுனிஞ்சு நின்ன என் பொண்ணு இன்னி அவருக்கு தலைகுனிஞ்சு நிக்கிறான். ஜெயிச்சதும் ஃப்ரெண்டோட காதல், தோத்தது நானு, என் பொண்ணு அரவிந்தோட அப்பா அம்மா. என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை விடக்கூடாதுன்னு உன்னை தேட ஆரம்பிச்சேன். கல்யாணம் நின்ன பையன் கூட இல்லாத கடவுள் இப்ப என் கூட நிக்கிறான். என்கிட்ட கோடி கோடியா கடன் வாங்கின நடராஜனோட பையன் நீதான் தெரிஞ்சது. அதான் உன்னை வியாபாரம் பேசிட்டேன். இதுதான் உங்க அப்பா என்கிட்ட வாங்கின கடன்களுக்காக கையெழுத்துப்பட்ட கடன் பத்திரம். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா எல்லாத்தையும் ஏலத்து கொண்டு வந்து உன்னையும் குடும்பத்தை நடுத்தரில் நிக்க வைப்பேன். அதுக்கப்புறம் அரவிந்தோட அப்பா அம்மாவுக்கு ஏற்பட்ட கதிதான் உன்னோட அப்பா அம்மாவுக்கும். போயிட்டு வா, என் பொண்ணோட கல்யாணத்துல உன்ன மாப்பிளையா பாக்குறேன். இருபத்தி நாலு வயசாயிருச்சு, நல்லது எது கெட்டது எதுன்னு அறியற மனப்பக்கம் வந்துருச்சு. அப்பா அம்மாவுக்காக நீ காதல இழக்க போறியா இல்ல காதலுக்காக உன் அப்பா அம்மாவை இழக்க போறியா? வெளியில இருந்து பாக்குறப்ப பத்தவங்க பிரச்சனை சாதாரணமா தான் தெரியும். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் உண்மையான வேதனை புரியும். உங்கள்ட்ட தான் கேட்பேன், வேற யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். எனக்கு தேவையின் போது உங்கள்கிட்ட கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தப்பால அரவிந்தோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த இடத்துல நமக்கு அரவிந்தோ அனுவோட காதல் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சதே தவிர அரவிந்த் அப்பாவோட கௌரவம் பெருசா தெரியல. இப்ப உன்ன உன் குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் வீட்டு வாசல்ல ஒரு நிமிஷம் காரை தள்ளி நிறுத்தினா கூட உன் அப்பா ஆயிரம் தடவை சாரி சொல்லுவாரு. அப்படிப்பட்டவர் பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா நிம்மதி போதுன்னா அதுக்காக காதலிய தியாகம் செய்யறதா நியாயம்? இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன முடிவெடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அதே முடிவுதான் நானும் எடுத்திருக்கேன். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பேசும்போது உன் மேல வச்சிருக்க அன்பும் பாசமும் இன்னும் அதிகமாகுது. என்ன செய்யறது கொடுத்து வைக்கலையே. இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கோம், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியப்பா. சொல்றதுக்கு என்னமா இருக்கு? எனக்கு ஒரு சட்டை வாங்கினா கூட ஒரு கடைக்கு நாலு கடை ஏறி இறங்குவீங்க. இப்ப எனக்குன்னு ஒரு பொண்ணு பாக்குறீங்கன்னும் போது கண்டிப்பா கரெக்டா தான்மா பாத்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லிடுங்க. நான் விஜயகுமாருக்கு போன் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுங்க. சரிப்பா. தேங்க்யூ. எனக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு சத்தியமா தெரியலடா. ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சா, நானும் மீராவும் எங்க காதல விட ஓம் மேலயும் அப்பா அம்மா மேலயும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம் தெரியுமா? அதனால தாண்டா இந்த முடிவு எடுத்திருக்கோம். சோ தயவு செஞ்சு இதை இப்ப புரிஞ்சுக்கோட. ஆனா ஒண்ணு, வேற யாரு எனக்கு அந்நியம் வந்தாலும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்.
ஐயோ அடா பாவிங்களா மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்துல வர்ற மனோகர் மாதிரி ஆக்கி விட்டீங்களடா பொருள்னா என்ன பிளாக் ரோஸ்னா என்னன்னு கேட்டப்போ நாளை காலையில உனக்கே தெரியும்னு சொன்னாலே பாவி இப்பதான் புரியுது பொருள்னா இந்த பாடி பிளாக் ரோஸ்னா இந்த ரெண்டு கண்ணம்னு கண்ணை புடிங்க கொண்டாந்து எங்க விட்டுருக்காங்கன்னு தெரியலே இது பெசன் நகரா இல்ல அடையாரா டேடே நில்றா பாடி பெருசா இருக்குது புளிச்ச தயிர்ல புரோட்டாவை போட்ட மாதிரி வாசம் வேற அடிக்குது இது எந்த ஏரியாடா அரே கே போல்தா हमको मालूम नहीं என்னடா திடீர்னு ஜி டிவி ஓபன் பண்றீங்க நீயும் தமிழ் நானும் தமிழ் தமிழ்நாட்டுல தமிழ்லயே பேசலாமே ஏ தமிழ்நாடு நீ என்னது இது தமிழ்நாடு இல்லையா அப்படினா இது எந்த ஏரியா ஏ பஞ்சாப் பஞ்சாபா பஞ்சாப்ல குத்தி மதிப்பா இது எந்த ஊர்ரா சண்டிகார் சண்டிகாரா चंडीगढ़ हिंदी बोल हिंदी बोल हिंदी बोल ग्राने हिंदी तेरी जा पैसा बाटना तमल वारिया मोली वेरी पुट्चे हम बोल रखे थे अना वो रूम मैटर मट्टे करेटा पुरी थे बेरून तमल मट्टे बच्ची की पक्कत स्टेट को पोना पिच्चा गुड़े एड कमरिया तो बोल रखे I want to know Madras route please somebody help me to Madras route हेलो Madras पोनो मा हाँ मा हाँ मा first left then right then straight straight go चलें आएगा ये नेते left right straight आ சென்னை சண்டிகாரும் அவ்வளவு பக்கத்துலயே இருக்குது ஆமா நாம வழி கேட்டதுக்கெல்லாம் நின்னு பதில் சொல்லிட்டு போறானே ஒருவேளை இவனும் நம்மள மாதிரியே வேலை வெட்டி இல்லாத வெறும்பய போல இருக்கு அம்மா சாலா பின்னாடியே அடிக்கிறானுங்களே சண்டிகாரிலையும் சண்டியரில் இருக்கிறாங்க போல தெரியுது இந்த மாதிரி ரெண்டு மீதி மிதிச்சாருங்களா பேசின் பிரிட்ஜே வந்துரு மேடம் எங்க என் குச்சி குச்சி கச்சி ரெண்டும் இல்லாம தமிழனால இருக்க முடியாது நடராஜன் அவர்களின் ஜேஷ்ட குமாரன் திருநிறை செல்வன் ஆதிக்கும் விஜயகுமார் அவர்களின் கனிஷ்ட குமாரதி திருநிறை செல்வி பிரியாவுக்கும் திருமண செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது சுப முகூர்த்த சுபஸ்து ஓம் சதமானம் பவதி சதா இப்ருஷா இசதேந்திரிகே பிரதிதிஷ்டதி கட்டுமாத்து கொங்கோ நீங்க அவங்களுக்கு கொடுக்கோ वेलकम सर वांगा वांगा डॉक्टर रामलिंग प्लीज वेलकम डे नेर अच्छा रेडी आसली रेंड मूड दिन सोलिड पेटांगडा वरा वरा को வீட்டுல இருந்துட்டு இவ்வளவு லேட்டா வரீங்க மீரா காலையிலயே வந்துட்டா தெரியுமா ஏ லேட் இல்ல கொஞ்சம் வேலை தான் சரி சரி வாங்க இவங்க எங்க பக்கத்து வீட்ல இருக்காங்க வணக்கம் நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி என்னடா காலையில இருந்து பாக்குற இப்படியே உட்கார்ந்திருக்க இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் தெரியும் இல்ல ஓபி என்னடா உடம்புடம் சரியில்லையா ஏன் எங்க போனாலும் ஆள் ஆளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க எனக்கு ஒண்ணும் இல்ல என்ன ஆச்சு உனக்கு நான் போய் பூ எடுத்துட்டு வந்துறேன் பெருமாள் நீங்க போய் அந்த சாப்பாடு செக்ஷன் பாருங்க நான் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் டேய் என்ன ஆச்சு உனக்கு? உன் फ्रेंड्स எல்லாம் வந்து ஜாலியா விளையாண்டு இருக்காங்க. ஏன் தனியா உட்கார்ந்திருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. டேய்
டேய் நீ சீக்கிரம் பேசிட்டு வா நான் கீழ வெயிட் பண்றேன் வாடா சீக்கிரம் வந்துரு நீ எதுக்கு இங்க வந்த கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் தான் இல்ல கல்யாணத்துக்கு வர உரிமை கூட இல்லையா பிரெஞ்சிட் லாங்கர்தா நம்ம ரெண்டு பேரும் எடுத்த முடிவு தானே முடிவு எடுத்தோம் அன்னைக்கு முடிவு எடுக்கும்போது நான் உன்னை விட்டு பிரிய போறேன் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கறத பத்தி எல்லாம் நான் நினைக்கல ஆனா இன்னைக்கு எனக்கு கல்யாணம் வேற ஒருத்தருக்கு நான் சொந்தக்கார ஆக போறேங்கிறது தெரியும் போது தான் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ண உன்னை விட்டு பிரிய போறேங்கிறதுலாம் எனக்கு புரியுது முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு தெரியும் நீ பக்கத்துல தோழியா நிக்கும் போது அத பார்த்துட்டு ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும் போது சத்தியமா என்னால தாங்கிக்கவே முடியாதியா அப்படி நீ அங்க பக்கத்துல நின்னா கண்டிப்பா நான் உன் கழுத்துல தான் தாலி கட்டுவேன் அதனால தான் சொல்றேன் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு போயிடு இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சாகணும் ஏ சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணம் நடக்குதா இல்ல ஆதே பழிவாங்கணும்ங்கற உங்க சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணம் நடக்குதா எனக்கு நல்லா தெரியும் ஆதியோட நீங்க பேசுனது நான் கேட்டேன் அதோட மறந்துரு ஆதியே மீராவ மறந்துட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான் இதுல உனக்கு என்ன வருத்தம் இதோ பார் உனக்கு அமைய இருந்த வாழ்க்கை எவன் கெடுத்தானோ அவன் தான் உனக்கு வாழ்க்கை தரணும் பெத்தவங்களை ரோட்டு கொண்டு வந்துருவேன் சொன்னதுனால ஆதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் ஆம்பளை பையன் அவனுக்கே அப்பா அம்மா மேல இவ்வளவு பாசம் இருக்கும்போது பொம்பளை புள்ள நீ அப்பா பேச்ச கேட்டு நடப்பேன் நினைக்கிறேன் ஐயோ கோபி என்னப்பா கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பேசணும் இப்படி அர்ஜென்டா எழுத்துட்டு வர ஏன் என்னமோ ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்க கேக்கும் போது நான் சொல்லல ஆனா நான் இப்ப சொல்றேன் என்ன அண்ணா உங்க மேல என் மேல வச்சிருக்க பாசத்தினால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொன்னாரு அண்ணா அப்ப எனக்கு எதுமே புரியல அது இப்ப எனக்கு புரியுது சொல்லு உன்னோட அப்பா அண்ணாவ மறந்து இருக்காரு டேய் என்ன சொல்ற உங்களை ரோட்டு கொண்டு வந்துருவேன்னு அவர் சொன்னதுனால தான் அண்ணா மீராவ மறந்துட்டான் மீராவியா பாவம் பா அண்ணா மீராவ கோபி எல்லாத்தையும் எங்கிட்ட சொன்ன எனக்கு இருந்த பிரச்சனை இல்ல ப்ராப்ளம் இல்ல உன் காதல் எனக்கு தெரியாம போயிடுச்சு தப்புதான் ஐம் சாரி ஆனா நம்ம இதுவரைக்கும் அப்பா மகன்ற உறவையும் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தானே நான் உங்ககிட்ட பழகியிருக்கேன் இதுவரைக்கும் ஒரு சின்ன விஷயத்த கூட நீ என்கிட்ட மறைச்சதில்ல ஆனா ஒரு பொண்ணு கிட்ட மனசே பறி கொடுத்துருக்க அதை ஏன் என்கிட்ட சொல்ல இல்லப்பா உங்களுக்கு பிசினஸ்ல ஏற்பட்ட லாஸ் அதுக்கு நீங்க வாங்கின கடன் எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்களே தொழிலதிபர் தற்கொலைன்னு அது யார் தெரியுமா என் ஃப்ரெண்டோட அப்பாப்பா இதே சூழ்நிலையில தான் அவரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டார் அந்த மாதிரி நம்ம குடும்பத்துல ஏதாவது ஆயிடப்போதுங்கிற பயத்துலதான் வெளியூர் போனா கூட 20 வாட்டி போன் பண்ணி கேப்பேன் குழந்தைங்க நல்லா இருக்காங்களான்னு நான் இந்த ஊருக்கு வரும்போது தனியால எதுவுமே இல்லாம தான் வந்தேன் ஒவ்வொரு நிமிஷமும் போராடிதான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன் இப்ப தோளுக்கு மேல வளர்ந்த பையன் நீ இருக்க என்ன தாங்கிக்க உங்க அம்மா இருக்கா எனக்கு என்னடா நீங்க எல்லாம் இருக்கிற சந்தோஷத்துல மறுபடியும் என்னால வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும் ஒன்னு தெரிஞ்சுக்கோ பணம் பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா வாழ்க்கை
அவன் எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. இப்ப மீர ஐங்க அவள அப்பவே போ சொல்லட்டும்பா. ஏ சரி வா எங்கள வா. மீரா இங்க. மீரா இங்கதான் இங்க இருந்தா. ஏ ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. மீரா ஆதிய விரும்புறான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் ஒரு ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? அது வந்து இல்ல. இப்போ அட்லீஸ்ட் மீரா எங்க? வெரி ஷி மீராவும் காதலிக்கிறது எனக்கு தெரியும். என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தவனோட காதல் எப்படி இருக்கணும் எனக்கு பெருசா தெரிஞ்சது. அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆனா என் பொண்ணுக்கு அவங்க காதலிச்சது தெரிஞ்சு போச்சு. பொண்ணு பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, ஏன்பா ஆதி மீரா காதலை பிரிக்க பாக்குறீங்களே? அன்னைக்கு நான் கலைஞர் நின்ன மாதிரி தான் அவளும் கலைஞர் நிப்பா. என் கல்யாணம் நின்னப்போ உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சோ அதே மாதிரி தானே மீராவோட அம்மா அப்பா மனசும் கஷ்டப்படும். உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமான்னு கேட்டா. நின்று போன என் பொண்ணோட கல்யாணத்துல மாப்பிள்ளை யாருன்னு நான் முடிவு பண்ணேன். முன்ன பின்ன அவன் யாருன்னு என் பொண்ணுக்கு தெரியாது. அவளாலேயே அந்த சோகத்தை தாங்கிக்க முடியல. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சுக்கிட்டு பலாயிரம் கணங்களை வளர்த்துட்டு இருந்தவங்களை பிரிச்சா ரெண்டு பேர் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்காது. அதனாலதான் ஆதி மீரா அந்த காதல் ஜோடியை சேர்த்து வச்சது சரின்னு இப்ப நான் ஒத்துக்கிறேன். பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ண கல்யாணத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் ரெண்டு மனமும் ஒண்ணா சேருது. ஆனா காதல் கல்யாணத்துல அதுக்கு முன்னாலே சேர்ந்துருது. அதுவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். ஆனா நம்ம தப்பு செஞ்சிட்டோமோன்னு நினைச்சு அதுக்கு பிராயச்சித்தமா தங்களோட காதலையே தியாகம் பண்ண தயாரான இவங்க ரெண்டு பேர் மனசையும் நம்ம பிரிக்கூடாது. சரி சரி, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வாங்க மேல போறோம். தமிழக தலைநகரம் அழகான சென்னை. என்ன என்னோட தலைநகரம் சென்னை காந்தி. பார்த்தாலே ருசிக்கு தடி, பத்து பேரோ தசிக்கு தடி, கொதையில ஓடி வாடி சென்னை முன்னாடி. பின்னாலே